இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு ஊழிக்கின் சார்பாக எங்களுடைய அன்பின் வார்த்தைகளுக்கு அருகிலே இருக்கின்ற குரங்கட்டுக்கு இந்த கிராமத்திலே வைத்து ஆசீர்வாத பெருவிழா நடக்கிறது என்று மாலை சரியாக 6 மணி அளவில் அநேகர் வந்து அதில் ஆசீர்வாதம் பெறும்படிக்கு அன்போடு அழைக்கிறோம். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் அது அருமையான பாடல் உண்டு, செய்திகள் உண்டு, சாட்சிகள் உண்டு. இந்த சாட்சி மூலமாக ஆண்டவரோடு பேசுவார், பாடல் மூலமாக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், செய்தி மூலமாக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதில் பங்கு பெறுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசுவை வாழ்வின் ஊழியத்தின் சார்பாக என் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக. குரும்பூர் அருகில் உள்ள குரங்கன்தட்டு, குரும்பூர் அருகில் உள்ள குரங்கன்தட்டு என்ற பகுதியில் இன்றைய புத்தாண்டு ஆசீர்வாத விருதை பெருவிழா நடைபெற இருக்கிறது. இது திருச்செந்தூர் போகும் செல்லும் வழியில் இந்த இடம் அமைந்துள்ளது. இங்கே திருச்செந்தூருக்கு தைப்பூச திருவிழாவிற்காக அநேகர் தங்களுடைய குடும்பம் குடும்பமாக தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இவர்களும் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை கண்டுகொள்ளும்படியாக இவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதன் அருகிலே தான் இந்த தினத்தில் புத்தாண்டு ஆசீர்வாத விடுதலை பெருவிழா டிவைன் மினிஸ்ட்ரி மற்றும் இயேசு வாழ்வு தருகிறார் என்ற ஊழியத்தின் சார்பாக இந்த தினத்தில் இன்னும் ஒரு சில வினாடிகளில் இந்த புத்தாண்டு ஆசீர்வாத விடுதலை பெருவிழா நடைபெற இருக்கிறது. இது நடைபெறும் இடம் குரங்கன்தட்டு, குரங்கன்தட்டு குரும்பூர் அருகில் உள்ள குரங்கன்தட்டு பகுதியிலே இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆரம்ப ஜெபம், பாடல் வேலை, செய்தி வேலை, சாட்சி வேலை, எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாக இனிமையாக அமைத்து தர வேண்டும். இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த பகுதியிலே திருச்செந்தூருக்கு செல்லும் பாத யாத்திராக அநேகர் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களும் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை கண்டுகொள்ள ஆகியானவர் வழிநடத்தும்படியாக இவர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். குரும்பூர் அருகில் உள்ள குரங்கன்தட்டு கிராமத்தில் வைத்து இன்றைய தின புத்தாண்டு ஆசீர்வாத விடுதலை பெறுவுள்ள டிவைன் மினிஸ்ட்ரி மற்றும் இயேசு வாழ்வு தருகிறார் அகஸ்டின் நவராஜ் அவர்கள் இணைந்து நடத்தும் புத்தாண்டு ஆசீர்வாத விடுதலை பெருவிழா நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த கூட்டம் குரும்பூர் அருகில் உள்ள குரங்கன்தட்டு பகுதியில் நடைபெறுகிறது. இங்கே திருச்செந்தூருக்கு பாத யாத்திராக அநேகர் செல்கின்றார்கள் தைப்பூச திருவிழாவிற்காக. இவர்களும் மெய்யான தெய்வம் இயேசுதான் என்பதை கண்டுகொண்டு வழிநடத்த ஜெபியுங்கள். நீங்கள் அமர்வதற்கு வசதியாக சேர்கள் போடப்பட்டுள்ளது. ஒருவேளை உங்கள் வீடுகளில் இருக்கிற சேரையும் இங்கே கொண்டு வந்து இதில் போட்டு அமர்ந்து பயன்படுத்திவிட்டு போகும்போது நீங்கள் கொண்டு செல்லலாம். உங்களுக்கு இதில் தாட்பா இருக்கிறது, அது விரிப்பதற்கு போதுமான இடவசதி இல்லை. எனவே நீங்கள் உங்கள் வீடுகளில் உள்ள சேர்களை பயன்படுத்துங்கள். ஆண்டவருக்கு என்று நாம் ஒரு பொருளை கொடுத்தாலும் அதற்கு ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வாதங்களை தருவார். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கு பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எனவே உங்கள் வீடுகளிலே இருக்கிற இருக்கைகளை கொண்டு வந்து இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறு பிள்ளைகள் இருப்பார்களானால் அவர்கள் உங்கள் மடிகளை வைத்து நீங்கள் அந்த சேர்லே உட்கார முடியும். அன்பாய் கேட்கிறோம். மீண்டுமாக உங்கள் அன்போடு கூட அழைக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த சத்தத்தை ஒலிபெருக்கி மூலமாக வீடுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாவரையும் இரு கரம் கூப்பி வருக வருக என்று சொல்லி இந்த கூட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்களை அழைக்கிறார். இப்பொழுது நாம் ஜபம் செய்து இந்த கூட்டத்தை நாம் ஆரம்பிப்போம். கர்த்தர் நமக்கு இந்த நல்ல கால சூழ்நிலையில் நம்மோடு கூட பேசி அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் வண்ணமாக பாடல் வேலை, சாட்சி வேலை, செய்தி வேலை எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமையான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு இந்த காரியத்தை செய்திருக்கிறார். இந்த பட்டணம், இந்த கிராமம் ஆசீர்வதிக்கப்படும்படி ஆண்டவருடைய வார்த்தையை இந்த இடத்திலே ஆண்டவர் விதைக்கும்படி கொண்டு வந்திருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேளுங்கள். ஆண்டவர் இந்த கூட்டத்தை நமக்கு ஆசீர்வதி தருவாராக. சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாலை வேலைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். பகலின் குளிர்ச்சியான வேலையிலே
ஆதாம் ஏவாளோடு பேசின தெய்வம் இந்த ராத்திரி வேளையிலும் குளிர்ச்சியான வேளையில் எங்களோடு கூட பேச நீ சித்தம் கொண்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த கிராமம் ஆசீர்வதிக்கப்படும்படி உம்முடைய பாடல் வேலை, செய்தி வேலை, சாட்சி வேலை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த ஒளிபெருக்கு மூலமா சத்தத்தை கேட்கிறவர்களுக்கும் அமர்ந்திருக்கிறவர்களுக்கும் நடந்து போகிற அனைத்து மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். நீர் அப்படி ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எல்லா தடைகளும் கர்த்தர் மாற்றி கொடுப்பீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தர் கூட இருந்து மிகுந்த ஆசீர்வாதத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து அனுப்புவீராக. நீர் அப்படி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து அன்பானவர்களே, கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அருமையான சகோதரர் அகஸ்டின் அவர்கள் சில பாடல்களை பாடுவார்கள். எல்லோரும் ஆண்டவருக்கு முதலாவது கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லலாமா? கரங்களை அசைத்து ஒருலே சொல்லுவோம். சரி, கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லிடலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குரங்கன் தட்டு கிராமத்திற்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும், இயேசுவே வாழ்வு, அவரை தவிர வாழ்வே இல்லை, இயேசுவே வாழ்வின் ஊழியத்தின் மூலமாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். டிவன் மிஸ்னே மியூசிக் அன்பான சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் அழகான மியூசிக் வாசித்து சின்ன சின்ன பிள்ளைகள் தான் கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய ஒரு ஊழியத்தை அவர் ஆரம்பித்து அவரும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கும் இயேசுவை நாமத்தினாலின் வாழ்த்துக்கள். அன்பான டேனி அவர்கள் குறுங்குறை சேர்ந்தவங்க, அவங்களும் இயேசுவை நாமத்தினால அவங்களை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசுவை வாழ்வின் ஊழியத்தின் சார்பாக எங்கள் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிக்கப் போகிறார். அருமையான பாடல் உண்டு, அருமையான சாட்சிகள் உண்டு, அருமையான இயேசுவின் செய்திகள் உண்டு. அருமையான ஆண்டவர் அதன் மூலமாக உங்களை சந்திப்பார். எல்லோருக்கும் கையில் பாடல் புஸ்தகம் வச்சிருக்கீங்களா? அந்த பாடல ஒன்பதாவது பாடலை நான் பாடுவோம். கவலையை விட்டு விடவா, இயேசுவை பின்பற்றவா. உன்னை சீருச்சித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ. காற்றும் கடலும் எதற்காக, கனிமரமெல்லாம் எதற்காக, சூரியன் சந்திரன் எதற்காக, அத்தனையும் நமக்காகவே ஆண்டவர் படைத்திருக்கிறார். மரமெல்லாம் எதற்காக, காற்றும் கடலும் எதற்காக, கனிமரமெல்லாம் எதற்காக, சூரியன் சந்திரனும் எதற்காக, அத்தனையும் அது உனக்காக. சூரியன் சந்திரனும் எதற்காக, அத்தனையும் அது உனக்காக. கல்லங்கிடும் மாந்தரே கண்ணீரை துடைத்திடு, கல்லங்கிடும் மாந்தரே கண்ணீரை துடைத்திடு, கவலையை விட்டு விடவா,
பற்றவா கவலையை விட்டு விடவா இயேசுவை பின்பற்றவா உன்னை சீரொட்டித்தவர் உன்னை மறப்பாரோ உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ மலர்கள் எதற்காக நிலவும் நீரும் எதற்காக பாடும் பறவைகள் எதற்காக அத்தனை நமக்காக அப்பா இயேசு படைத்திருக்கிறார் எல்லோரும் உணர்ந்து பாடலாம் மலரும் மலர்களும் எதற்காக நிலமும் நீரும் எதற்காக மலையும் மலர்களும் எதற்காக நிலமும் நீரும் எதற்காக பாடும் பறவைகள் எதற்காக அத்தனையும் அது நமக்காக பாடும் பறவைகள் எதற்காக அத்தனையும் அது நமக்காக கலங்கிடும் ஆந்தரே கண்ணீரை துடைத்து பாடுவல்ல ஒரு கரம் தட்டி கலங்கிடும் மாந்தரே கண்ணீரை துடைத்து அவளையே விட்டு விடவா இயேசுவை பின்பற்றவா அவளையே விட்டு விடவா இயேசுவை பின்பற்றவா சீருட்டித்தவர் உன்னை மறப்பாரோ உன்னை உண்டாக்கிறவர் உன்னை விடுவாரோ சீருட்டித்தவர் உன்னை மறப்பாரோ உன்னை உண்டாக்கிறவர் உன்னை விடுவாரோ உங்களை சிரிச்சு தாண்டவர் ஒருபோதும் அவளை கைவிட மாட்டார் கவலையோடு குறைந்து உடத்துல வந்திருக்கலாம் உடைய கவலைகள் கண்ணீர் எல்லாவற்றையும் இயேசு இன்னைக்கு துடைக்கப் போகிறார் சுமந்தது எதற்காக சிந்தின ரத்தம் எதற்காக சிலுவை சுமந்தது எதற்காக இயேசு சிந்தின ரத்தம் எதற்காக ஜீவனை கொடுத்ததும் எதற்காக அத்தனையும் அது நமக்காக ஜீவனை கொடுத்ததும் எதற்காக அத்தனையும் அது நமக்காக சொல்லுவரும் கலங்கிடும் ஆந்தரே கண்ணீரை துடைத்திடு கலங்கிடும் ஆந்தரே கண்ணீரை துடைத்திடு கவலையை விட்டு விடவா இயேசுவை பின்பற்றவா கவலையை விட்டு விடவா இயேசுவை பின்பற்றவா உன்னை சீரொட்டித்தவர் உன்னை மறப்பாரோ உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ உன்னை சீரொட்டித்தவர் உன்னை மறப்பாரோ உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ அல்லேலூயா நம்முடைய கவலைகள் நம்முடைய கண்ணீரை துடைக்க வேண்டுமானால் இயேசுவின் பாதத்தில் தான் நான் வாலிப வயதில் என் மனம் போல வாழ்ந்தேன் குடித்தேன் வெறித்தேன் எல்லாவற்றுக்கும் போனேன் ஆனால் எனக்கு சமாதானம் இல்லை சந்தோஷம் காணவில்லை சினிமா தேட்டருக்கு போனேன் சாராயத்தை அறிந்து பார்த்தேன் ஒன்றும் எனக்கு என்ன செய்யல சமாதானத்தை தரவில்லை ஒரு நாள் இயேசுவிடத்தில் வந்தேன் இயேசு எனக்கு சமாதானத்தை தந்தார் என் துக்கத்தை சந்தோஷம் மாற்றினார் அல்லேலூயா சொல்லாமா இந்த இடத்துல நீங்கள் ஒருவேளை சமாதானம் இல்லாதபடிக்கு கண்ணீரோடு கூட இருக்கலாம் உங்களுடைய சந்தோஷத்திற்காக எங்கெல்லாமோ நீங்கள் போயிருக்கலாம் சினிமாவை பார்த்துருக்கலாம் டிவியை பார்த்துருக்கலாம் செல்லை நோண்டி பார்த்துருக்கலாம் ஆனால் அதிலெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யல சமாதானம் இல்லை குடித்தால் சமாதானம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் அதுலேயும் சமாதானம் இல்லை இயேசுவின் பாதத்தில் தான் சமாதானம் அல்லேலூயா சொல்லமா அல்லேலூயா சரி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷம் மாற்றும்படிக்கு வந்திருக்கிறார் அருமையான ஒரு பாடல் ஆறாவது பாடலை பாடுவோம் பாடல் புஸ்தத்தில் ஆறாவது பாடல்
பாடல் புஸ்தத்தில் ஆறாவது பாடல், அருமையான ஒரு பாடல், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமா, கடந்ததை எல்லாம் மறந்துருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு புதிய காரியங்களை செய்ய போகிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாங்கள் சொல்லுகிற இயேசுவை மாத்திரம் கவனமாக இருப்ப கேளுங்கள், இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அருமையானவர் நொறுங்கிடும் இருதயத்தை, உடைக்கப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் தேற்றுவார். காயப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் காயத்தை கட்டுவார். சந்தோஷம் மாற்று என்று சொல்லி கேளு. அப்பா இயேசு உங்கள் துக்கத்தை சந்தோஷம் மாற்று போகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடே. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடே. கர்த்தர் புதியது செய்திடுவார், கலங்கிடவே வேண்டாம், பாடுவோம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கவலைகள் கண்ணில் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணில் எல்லாம் மறைந்துவிடும். இதயத்தோடு கூட வந்திருக்கலாம், உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், உள்ளத்துல காயப்பட்டு வந்திருக்கலாம். அப்பா இயேசு உள்ளத்தின் காயத்தை எல்லாம் ஆற்றப் போகிறார். இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். பொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், உங்கள் கண்ணீர் துடைக்கிறார். உங்கள் கண்ணீர் துடைக்கிறார், உங்கள் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள்
துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் கவலைகள் உங்கள் கண்ணீர்கள் எல்லாம் இன்றோடு மறைந்து போகும். இயேசு உங்களுக்கு உங்கள் துக்கத்தை மாற்றுவார். உங்கள் கண்ணீரை துடைக்கப் போகிறார். மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடவே மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார். நீங்கள் தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார். நீங்கள் தப்பிச் செல்ல வழி செய்வார். வழி செய்வா கல்லங்கிடவே வேண்டாம். கல்லங்கிடவே வேண்டாம். கோரி கல்லங்கிடவே வேண்டாம். கல்லங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கவலைகள் கண்ணில் எல்லாம் மறைந்துவிடும். பாடுவல்லரும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நல்லதொரு போராட்டம் போராடுவோம். விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதொரு போராட்டம் போராடுவோம். விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் உனக்கு உண்டு. இயேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் உனக்கு உண்டு. இயேசர் வருகையில் தந்திடுவார். இயேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம். பாடுவோம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணில் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணில் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோ. சொல்லலாம். கலங்கிடவே மாட்டோ. எல்லாம் பாடுவோம். கலங்கிடவே மாட்டோ. நாங்கள் கலங்கிடவே மாட்டோ. நீங்கள் இயேசு கைவிட மாட்டார். நீங்கள் இயேசு கைவிட மாட்டார். சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுவே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம்மால்
வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஆண்டவர் பார்த்துக்கள் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் வியாதி மாறிடும் ஆண்டவரே, என் துக்கெல்லாம் மாறிப்பேர் ஆண்டவர் சொல்லுங்க. ஏசு உங்கள் துக்கத்தை சந்தோஷம் மாற்றுவார். எல்லோரும் சொல்லி பாடுவோம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகுமே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகுமே. தண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், தண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, கேளுங்களரும், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆண்டவரே, இவர்கள் கண்ணீரோடு கூட இருக்கிறாங்க ஆண்டவரே, இவருடைய கண்ணீரை துடைக்கும்படி இறங்கி வாங்க ஆண்டவரே, இவருடைய வியாதியோடு சுகமடைவதாக. வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகுமே, இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகுமே. கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆண்டவரே, உடைய இருளான வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு ஒளியாக மாறட்டும் ஆண்டவரே. இருளுக்குள்ள பாவ பிடிக்குள்ள கிடக்கிற இவர்களுக்கு வெளிச்சத்தை காணுவாராக ஆண்டவரே. எல்லோரும் உணர்ந்து பாடுவோம். தடைகள் எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகுமே, எரிகோவின் தடைகள் எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகுமே. கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் கர்த்தாவே, வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. வியாதிகள் எல்லாம் குணமாக தாண்டுவேன் என்று சொல்லுங்கள். வியாதிகளை இப்பொழுதே சுகமடை செய்வார். உணர்ந்து நான் பாடுவோம். நோக்கி கேளுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வியாதி எல்லாம் சுகமாயிருவேன். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகுமே, வியாதியின் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகுமே. கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, கேளுங்களரும், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுவே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம்
வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அல்லேலூயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இயேசு சுகமாக்கிடுவார். அல்லேலூயா சொல்லமா, அல்லேலூயா. ஒரு சகோதரர், ஒரு சகோதரி என்னிடத்தில் வந்து ஜெபம் பண்ண முடியாம வந்தார்கள். அவருடைய மகன், ஒரு மகனுக்கு 15 வயது, இருதய பக்க ஹார்ட் பக்கத்தில் ஒரு கட்டி, கோழிக்காய் தண்டியில், பெரிய கோழிக்காய் தண்டியில் கட்டி. அதுக்காக ஜோமனை கேட்டார்கள். நான் சொன்ன தம்பி வரல, அந்த தாய் சகோதரி தான் வந்தாங்க. நம்ம அங்கிருந்தே ஜபிப்போம், ஆண்டவர் சுகம் கொடுப்பார். ஏன்னா ஆண்டவர் தூரத்துக்கும் ஆண்டவர், தூரத்துக்கு நான் தெய்வம் என்று சொன்னார். என் வார்த்தையை அனுப்பி குணமாக்கும் என்று சொன்னார். நாங்கள் இங்கு ஜோம் பண்ணோம், போய் பாருங்கம்மா, இயேசு உங்களுக்கு உங்க மகனுக்கு சுகத்தை கொடுத்து விட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க போயிட்டாங்க, நைட்டு இரவு 10 மணி ஆயிடுச்சு, மறந்துட்டாங்க. காலையில் ஆச்சு ஞாயிற்றுக்கிழமை, ஆலயத்துக்கு போனாங்க, மறந்துட்டாங்க, கேட்கல. அதுக்கப்புறம் ஆலயத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு அந்த தம்பி 2 மணிக்கு என்ன செஞ்சாங்க, விளையாட போறமான்னு சொன்னான். சொல்லும்போதுதான் வந்த ஞாபகம் வந்தது, மகனே உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற மார்பில் இருக்கிற அந்த கட்டி இருக்குதான் பாருன்னு சொன்னாங்க. அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா, அதெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான், விளையாட போயிட்டான். விளையாண்டுட்டு ஒரு 6 மணிக்கு ஒரு பாலம் அதில் உட்காந்து பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஞாபகம் வந்தது, அம்மா கட்டி இருக்கா நீ பார்க்க சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கட்டியை தடவி பார்த்துருக்கான், கட்டி இல்லை. இல்லையில சொல்லாமா, ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை போதும். இல்லையில சொல்லாமா, ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் சுகமாகிவிடும். அல்ல சொல்லுவோம், இந்த ஒரு முறை அந்த ஒரு கவி மாத்திரம் பாடலாமா, வியாதியின் வறுமை எல்லாம் விசுவாசத்தில் ஆண்டவரை நம்பணும். இயேசுவே இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகம் வரும் என்பதை நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்க, இயேசு உங்கள் வியாதியை சுகமாக்கிடுவார். அந்த கவியை மாத்திரம் பாடலாமா, எல்லோரும் நான் நம்புகிறேன் அப்பா, என் வியாதி இன்றைக்கு சுகமடையும், நான் உண்மை நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். ஒரு நாளும் மாறமாட்டி சொன்னது சொன்னதுதான். வியாதியின் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகுமே, வியாதியின் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகுமே. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, கேளுங்க, வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுவே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அவருடைய வார்த்தையில சுகம், அவருடைய வார்த்தையில மதுரம். ஒரு பாடலை நான் பாடிட்டு இன்னொரு பாடலை பாடி அடுத்த நம்ம சாட்சி வெளிக்கலாக நம்ம போக போகிறோம். 7வது பாடலை நான் பாடுறேன். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். இயேசு நம்மளை நேசிக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா, அல்லேலூயா. ஆகாதவன் என்று நம்மளை தள்ளிடலாம், இயேசு கிறிஸ்து நம்மளை தள்ளவே மாட்டார். வியாதியசன் என்று நம்மளை ஒதுக்கிடுவாங்க, அப்படிதான் வியாதி வந்து நினைச்சிருவாங்க, நம்மளை ஒதுக்கிடுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து நம்மளை ஒதுக்கவே மாட்டார். அல்லேலூயா சொல்லாமா, ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு சகோதரி பைத்தியம் பிடிச்சிட்டு பைத்தியத்தோடு புலம்பிட்டே இருப்பாங்க. அவங்க பெந்தேவு சபை சேர்ந்தவங்க என்ன சின்ன பைத்தியம் பிடிச்சி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஏண்டா வந்து ஜோமனா ஏண்ட வருவாங்க, ஆண்டவரேன்னு ஒரு சுகம் கொடுங்க ஆண்டவரே, அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ரொம்ப நாள ஜோமனை சுகம் அடையலை, அன்றைக்கு ஒரு பாரம் வந்துச்சு, ஆண்டவரே இன்றைக்கு நீர் சுகம் கொடுத்தே ஆக வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க ஜோபம் பண்ணினேன், சுகம் கொடுத்து போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த வாரம் வந்தாங்க, வரும் பொழுது அந்த சகோதரி நல்ல நினைவோடு அருமையாக ஜெபம் பண்ணினார்கள், அருமையாக பேசினார்கள். இல்லையில சொல்லமா,
நித்தியங்களையும் ஆண்டவர் சுகமாக்குறவர். அருமையான ஒரு பாடல், இந்த பாடலை பாடல். ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும், ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும், ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருவோரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே. ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். என்று உன்னை யார் தள்ளினாலும், இல்லாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். யாதியசன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், இல்லாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய், வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று ஜாதியிலே சுகம் தரவே. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். கஷ்டப்படும் போது உனக்கு உதவுவாரில்லை, கடன்பட்ட போது அதை தீர்ப்பவர் இல்லை. இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, அவங்க கஷ்டங்களை தீர்க்க அவள் முன்வரவில்லை. உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாக, இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வம் இங்க. ஜனங்களின் பாவம் போக்கி இரட்சிக்கப்பட்ட தெய்வம் இங்க. ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க தூங்குகிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ள கை
கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு பேசுகிறார். உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் இயேசு நேசுவார் சுமந்தார். எவ்வளவு பெரிய சாத்தானுடைய போராட்டங்கள் இருந்தாலும், பிசாசின் கட்டுகளா இருந்தாலும், இயேசு நேசுவார் சுகத்தை கொடுப்பார். ஒரு நாள் ஒரு சகோதரனை நினைச்சுதான் கை கரத்தை பின்னால கட்டி, காலையும் கட்டி, காலிலிருந்து கரத்துக்கு ஒரு கட்டு அதுலையும் கட்டி என்னச்சுதான் இப்படி போட்டு கொண்டது. கட்டுன கட்டுல அந்த துளிகள்லாம் உறிஞ்சி அப்படியே இருக்குது, ரத்தம் உடைந்து. அப்போ கூப்பிட்டு வந்தவங்க வேனில் கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ நான் ஒரு இன்னொரு ஒரு சகோதரன் இருந்தாங்க. அப்போ நாங்கள் என்ன செஞ்சோமா, அந்த கட்டை அவிழ்த்து விடுங்கள் அப்படின்னு சொன்னோம். அவங்க அவிழ்க்க மாட்டோம் என்றார்கள். அவருங்கம்மா நாங்கள் ஐயா அவரை பிடிக்க முடியாது, யாராலும் அவரை அடக்க முடியலை, எல்லாரும் அடிச்சிருவான், எங்களெல்லாம் அடிச்சிருவோம், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பிடிச்சி கஷ்டப்பட்டு கட்டிட்டு வந்திருக்கோம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் அவுத்து விடுன்றாரு. நான் சொன்னேன் நீ அவுத்து விட்டால் ஜெபம் பண்ணலாம் கூட்டுப்போங்க, கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. அவுத்து விட்டால் ஜெபம் பண்ணுறதுனா கூட்டுப்போங்க, ஐயா உங்களை அடித்து தூக்கிடுவான் ஐயா, நீங்கள் அவுத்து விடுங்க ஐயா, எங்களை அடிக்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். பயந்து பயந்து அவுத்து விட்ட உடனே எங்களுடைய காலில் அப்படியே விழுந்துட்டார். விழுந்து அவன் சொல்கிறான், ஐயா இறுக்கி கட்டி என் கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்னான். அப்போ நீ இப்போ என்ன செஞ்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி, இன்னொரு வார்த்தை சொல்ற கை வலிக்கதை காட்டிலும் நீங்க உங்க பக்கத்தில் நிற்கிறது என் சரீரமெல்லாம் என்ன செய்து வேதனை எடுக்கிறது, என் சரீரமெல்லாம் வேதனை எடுக்கிறது யா அப்படின்னு சொன்னான். அங்க இயேசுவின் நாமத்தினால இந்த சகோதரர் போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். சரியான நேரத்தில் நம்ம முடிச்சு விடலாம். இது எங்களுக்கு ஆண்டவர் இந்த வருடம் வாக்கு கொடுத்த வாக்கு தத்தம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமா, உன்னை ஆசீர்வதிக்கும் ஜனத்தை ஆசீர்வதி. உங்களை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்களாம் ஆசீர்வதிப்பாங்க. அதே போல் நீங்க யார் ஆசீர்வதிக்கணும் அவங்களும் ஆசீர்வதிப்பாங்களாம், ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். அருமையான ஒரு பாடு, உன்னோடு நான் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், தேசங்கள் யாவும் உனக்குள் உனக்கு தந்து ஆணைய நிறைவே. என்ன வாக்கு கொடுத்தார் அதில் ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினார், நமக்கு நிறைவேற்றுவார். உன்னை நிச்சயமாகவே பெருக செய்து உன்னை ஆசீர்வதிப்பார், நம்மளை உங்களை பெருக செய்வார். நீங்க இந்த கிராமத்தில் இருக்கிறீங்க, குடிசையில கொஞ்ச நாள் வரப்போகிற இந்த குடிசைலாம் இருக்காது, வாட மாளிகை ஆயிரும். அதான் ஆசீர்வாதம். அல்லையா சொல்லாமா, எத்தனை பேர் இருப்பீங்க, வண்டி கூட வர மாட்டேக்குது, அங்கங்க விரிச்சிட்டீங்க. இன்னும் அப்படி இல்லை, நேரம் மேலே போயிடும். பெரிய வீட்டை ஆண்டவர் நினைச்சவர், கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர். அருமையான ஒரு பாடல், பாடலை பாடு. வாக்கு தத்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடு. புதிய பாடல் எல்லாம் கற்றுக்கொள்ள அருமையா இருக்கும். பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்திடுவே, சொல்லுங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்திடுவே, பெயரை பெருமை படுத்திடுவே, ஆசீர்வாதமாக இருந்திடுவார், பெயரை பெருமை படுத்திடுவே, ஆசீர்வாதமாய் இருந்திடுவார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆண்டவரே, நான் யாரை ஆசீர்வதிக்கிறனோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவர் சொல்லு, அப்படி அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள். ஆசீர்வதிக்கும் ஜனத்தை ஆசீர்வதித்திடுவே, உன்னை ஆசீர்வதிக்கும் ஜனத்தை ஆசீர்வதித்திடுவே, வம்சங்கள் யாவும் உனக்குள்ளே, வம்சங்கள் யாவும் உனக்குள்ளே,
ஆசீர்வதித்திடுவே, ஆசீர்வதித்திடுவே. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன்னோடு கூட நான் இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னோடு கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். உங்கள் சொந்த பந்தம் கட்ட கிராமம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆசீர்வதித்திடுவே, உன்னோடு கூட நான் இருந்து ஆசீர்வதித்திடுவே. தேசங்கள் யாவும் உனக்குள்ளே, தேசங்கள் யாவும் உனக்குள்ளே ஆசீர்வதித்திடுவே, ஆசீர்வதித்திடுவே. பாடுவலரும் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, ஆண்டவர் இயேசு கிராமத்தில் உங்களை பெரிய ஜாதியாக்கி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவரை நம்புகிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார். உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதித்திடுவே. வம்சங்கள் யாவும் உனக்குள்ளே, வம்சங்கள் யாவும் உனக்குள்ளே ஆசீர்வதித்திடுவே, ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன்னை நிச்சயமாகவே பெருகிட செய்வேன், பொறுமையா காத்தி வாக்குகளை நிறைவேற்றுவேன். உள்ளர் உணர்ந்து நாம் பாடுவோம். வாக்குகளை சுதந்தரிப்பாய், வாக்குகளை சுதந்தரிப்பாய். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்திடுவே, சொல்லுவாரோ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்திடுவே, பெயரை பெருமை படுத்திடுவே, ஆசீர்வாதமாயிருந்திடுவார். பெயரை பெருமை படுத்திடுவே, ஆசீர்வாதமாயிருந்திடுவார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. அல்லேலூயா சொல்லமா, அல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்து நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்க வேண்டும். ஆமாம், அதே போல் உங்களையும் ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமுடைய பிள்ளைகள் நாம உங்களையும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லமா, அல்லேலூயா. இந்த கிராமத்தில் உங்களை உயர்த்துவார், உங்க குடும்பத்தில் உங்களை உயர்த்துவார், உங்க நண்பர் பக்கத்தில் ஆண்டவர் நினைச்சுவார் உயர்த்துவார். இன்னும் ஒரு முறை அந்த கவியை மாத்திர பாடிக்கலாமா? உன்னை நிச்சயமாகவே பெருக செய்வேன், பொறுமையாக காத்திரு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். இந்த கவியை நான் பாடலாம், உணர்ந்து நான் பாடுவோம். பெருகிட செய்வே, உன்னை நிச்சயமாகவே பெருகிட செய்வே.
சுதந்தரிப்பாய், வாக்குகளை சுதந்தரிப்பாய், யார் உன்னை பெரிய ஜாதியாக்கி. ஆசீர்வதிக்கும் ஜனத்தை ஆசீர்வதித்திடுவே, உன்னை ஆசீர்வதிக்கும் ஜனத்தை ஆசீர்வதித்திடுவே, வம்சங்கள் யாவும் உனக்குள்ளே, வம்சங்கள் யாவும் உனக்குள்ளே ஆசீர்வதித்திடுவே, ஆசீர்வதித்திடுவே. பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்திடுவே, நான் உன்னை பெரிய ஜாதிய சொல்லுங்க எல்லாரும், உங்களை பெரிய ஜாதியாக்க போயிடும். உங்களை காண்டவர் சந்திப்பார் அல்ல சொல்லமா? சரி, பண்பு சகோதரர்கள், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இங்கே கூடி வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்வதற்கு முன்பாக, என்னுடைய பெயர் வந்து சகாயராஜ், நான் கோவை மாவட்டத்தை சார்ந்தவன். கர்த்தருடைய அந்த பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்கு முன்பாக பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தேன். நான் ஆர்சி குடும்பத்தை சார்ந்தவன், பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தேன். அதாவது போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு, சீட்டு விளையாடி, போதை பொருட்களை உபயோகித்து கொண்டிருந்தேன். கர்த்தராகி தேவனை சந்திக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அப்பொழுது வீட்டில் பயங்கரமான சண்டையும் போராட்டமுமாக தான் இருந்தது. குடும்பத்தில் மனைவியிடத்தில் சண்டை, அதுவும் இல்லாமல் எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. குடும்பத்தில் இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத மாதிரி இருந்தது போது, 10 ஆண்டுகளாக கழிஞ்சும் குழந்தை இல்லாமல் இருந்தபோது, ஆர்சி குடும்பத்தை சேர்ந்து இருந்தபோது வருஷம் வருஷம் அந்த வேளாங்கண்ணிக்கு சைக்கிள்லேயே கோயம்புத்தூர்லேருந்து போயிட்டு வந்துட்டு இருந்தேன், சைக்கிளில். இப்போ இவங்கெல்லாம் நடைபாதை போயிட்டு இருக்கிறாங்க, அதை மாதிரி நானும் சைக்கிளில் போயிட்டு இருந்தேன், போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்படி பார்த்தோம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த மெய்யான தேவனை அறிந்து கொண்ட பிற்பாடு தான், கர்த்தராகி தேவன் தான் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். இப்போ ஊழியக்காரங்களை வீட்டுக்கு அனுப்பினார் தேவன். இப்போ நீங்கள் குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கிறதே, நீங்கள் மெய்யான தேவன் அறிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள், அவர் உங்கள் லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல அதிசயங்களை அற்புதங்களை செய்வார், குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுவார்னு சொன்னாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து வந்து சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதும் நான் அவங்களையெல்லாம் உதாசீனப்படுத்தினேன், அவங்களையெல்லாம் சத்தம் போட்டு திட்டி அனுப்புனேன். அதுக்கப்புறம் மனைவிக்கு எனக்கும் நெடுநாளாக சண்டை வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க நான் வீட்டில் இல்லாத போது மனைவி இடத்துல வந்து அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்துட்டு இருந்தாங்க. அப்போ மனைவி எனக்காக ஜெபம் பண்ணி, என்னுடைய அந்த பாவ வாழ்க்கையிலேருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி மன்றாடி ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நானும் மனைவியும் சேர்ந்து அவங்க சொன்ன சரி ஒரு வார்த்தையினால் சர்ச்சுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரே தடவை தான் அந்த தேவாலயத்துக்கு கடந்து போனேன். அன்றைய தினமே அந்த தேவாலயத்தில் எனக்கு ஒரு வார்த்தை புறப்பட்டு வந்தது. அது எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது. பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு சகோதரன் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி அந்த வார்த்தையினாலே தேவன் என்னை தேற்றினார். அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தையினால் என் இருதயம் ஒரு சமாதானம் வந்தது. இனிமேல் நம்ம பாவத்தில் ஈடுபடக்கூடாதுன்ற ஒரு எண்ணமும் வந்தது. வீட்டுக்குள்ளே வந்துட்டு
தினமும் சமாதானம் தான் இருந்தது, மனைவிக்கும் எனக்கும் சமாதானம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா கன்சீவ் விட்டாங்க, கன்சீவ் ஆகிட்டாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 10 ஆண்டுகளாக நான் அந்த சைக்கிளில் பிரயாணம் போயிட்டு இருந்துட்டு இருந்த அந்த சூழ்நிலையெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. ஆனால் ஒரே தடவை தான் ஆலயத்துக்கு போனேன். கர்த்தராகி தேவன் 2 குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆமென், அல்லேலூயா. தேவன் தாமே ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ 2003வது வருஷம் பெரிய பொண்ணு பிறந்தா, 2005வது வருஷம் சிறிய பொண்ணு பிறந்தா. அதுக்கப்புறம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி எனக்கு ஒரு வாஞ்சை வந்தது. என்னுடைய லைஃப்பில் இருந்த எல்லா பாவ காரியத்திலேருந்து என்னை விடுதலையாக்கின தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி ஒரு வாஞ்சை வந்ததுனால 2010வது ஆண்டு இந்த இயேசு விடுகிறாரில் வந்து விடுதலை முகாமில் கலந்து கொண்டேன். அந்த கலந்து கொண்டது நிமித்தமாக கர்த்தர் எனக்கு இருதயத்தில் ஒரு வாஞ்சை உண்டு பண்ணினார். எனக்காக நீ ஊழியம் செய்யணும், என்னுடைய பணியை நீ செய்யணும்னு சொல்லி எனக்கு இருதயத்தில் உந்துதல் உண்டு பண்ணினதுனால நான் வந்து 2012வது ஆண்டு இயேசு விடுகிறார் ஊழியத்தில் வந்து சேர்ந்தேன். அங்கே இருந்து ஒரு 10 ஆண்டுகள் ஊழியம் பணி செய்து கொண்டிருந்தேன். அதற்கிடையில் 2014வது ஆண்டு மனைவி கர்த்தருக்குள் நிறுத்தி அடைந்துட்டாங்க. அப்போ அந்த சூழ்நிலையிலையும் சின்ன சின்ன பிள்ளைகள் தான், எனக்கு 2 பிள்ளைகளும் சின்ன சின்ன ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. 2வது 3வது படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டேஜில் இருந்தும் அவங்கள வளர்த்தி கொண்டு வர்றதுக்கும் என்னையும் பலப்படுத்தின தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். அல்லேலூயா. என்னை மனைவியை என்னிடத்துலேருந்து நான் இழந்த போதிலும் கூட கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை பலப்படுத்தி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. இன்றைய வரைக்கும் அவர் என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். உங்கள் மத்தியில் இப்பவும் சாட்சியாக நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ளே நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னால் அவர் எனக்கு கொடுத்த சந்தோஷம் அது. அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளும் இப்போ நல்ல சந்தோஷமாக அவங்க குடும்பத்தில் இருக்கிறாங்க. சின்ன பிள்ளை இப்போ பைபிள் காலேஜ் படித்து முடிச்சிருக்கிறா. மறுபடியும் ஊழிய பணி செய்யணும்னு சொல்லி அவருடைய இருதயத்தில் தேவன் வாஞ்சியாய் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களை அதிசயங்களை செய்திருந்த தேவன் தொடர்ந்து உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் அற்புதங்களை செய்து முடிப்பார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. அடித்து பறக்கின்ற சிட்டுக்குருவிய பாருங்க, அதன் இதயம் சிறியது, இறக்கை சிறியது, பறக்கும் மேன்மை மேலானது, இறைவன் தந்த பரிசானது. சிறகடித்து பறக்கின்ற சிட்டுக்குருவிய பாருங்க, சிறகடித்து பறக்கின்ற சிட்டுக்குருவிய பாருங்க, அதன் இதயம் சிறியது, இறக்கை சிறியது, பறக்கும் மேன்மை மேலானது, அது இறைவன் தந்த பரிசானது, பறக்கும் மேன்மை மேலானது, அது இறைவன் தந்த பரிசானது. மனிதனின் ஆவுகள் வஞ்சனை நிறைந்தது, பிறர் மனம் பாராமல் சூழ்ச்சிகள் செய்வது. மனிதனின் ஆவுகள் வஞ்சனை நிறைந்தது, பிறர் மனம் பாராமல் சூழ்ச்சிகள் செய்வது. அது அழிவை தேடி அலைகின்றது, அது அழிவை தேடி அலைகின்றது, அது அழிவை தேடி அலைகின்றது, அது அழிவை தேடி அலைகின்றது. சிறகடித்து பறக்கின்ற சிட்டுக்குருவிய பாருங்க, அதன் இதயம் சிறியது, இறக்கை சிறியது, பறக்கும் மேன்மை மேலானது, அது இறைவன் தந்த பரிசானது. என்றென்றும் இயேசுவை நினைக்கிறது, படைத்தவர் அவரினை போற்றி துதிக்கிறது. எந்த நுள்ளம் என்றென்றும் இயேசுவை நினைக்கிறது, படைத்தவர் அவரினை போற்றி துதிக்கிறது. மனித இதயம் பெரிதானது, சிட்டுக்குருவியினும் சிறிதானது. மனித இதயம் பெரிதானது,
வச்சிட்டு குருவி இன்னும் சிறிதானது. சிறகடித்து பறக்கின்ற சிட்டுக்குருவிய பாருங்க, சிறகடித்து பறக்கின்ற சிட்டுக்குருவிய பாருங்க. அதன் இதயம் சிறியது, இறக்கை சிறியது, பறக்கும் மேன்மை மேலானது. அது இறைவன் தந்த பரிசானது. கண்ணிகை போல் புத்தி பிசகுவது, யேசுராஜ வருகையை ஏற்று கொள்ளாதது. புத்தி இல்ல கண்ணிகை போல் புத்தி பிசகுவது, யேசுராஜ வருகையை ஏற்று கொள்ளாதது. பலியை விட மேலானது, இரத்த பலியை விட மேலானது, விட மேலானது, பலியை விட மேலானது. சிறகடித்து பறக்கின்ற சிட்டுக்குருவிய பாருங்க, சிறகடித்து பறக்கின்ற சிட்டுக்குருவிய பாருங்க. அதன் இதயம் சிறியது, இறக்கு சிறியது, பறக்கும் மேன்மை மேலானது. அது இறைவன் தந்த பரிசானது, பறக்கும் மேன்மை மேலானது, அது தந்த பரிசானது. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு நாமத்தினால் அன்பான சகாரஜ் அவர்களுக்கு இயேசுவை வாழ்வின் ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இடத்துல மீட்டிங் நடத்த வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். ஆண்டவர் எங்களுக்கு நினைப்பூட்டினார். அப்பொழுது யாரை தொடர்பு கொள்ள வேண்டும்னு சொன்னோன்னா, எங்கள் அன்பான சகோதரி ஜெயபாரதி அவர்கள். அவர்களை தொடர்பு கொண்ட உடனே ரொம்ப சந்தோஷம், அண்ணே வாங்கினேன், ஆனால் எங்கள் பாஸ்டேட் அனுமதி கேட்டுருங்க அப்படின்னாங்க. நீங்கள் கேட்டு சொல்லுங்களேன், நாங்கள் கேட்குற விட நீங்கள் கேளுங்கண்ணே, அதான் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. பாஸ்டேட்டை ஒன்று ஃபோன் கொடுத்தாங்க, பேசினேன். அருமையான பாஸ்டர், நல்ல தாழ்மையாக பேசினார்கள். நீங்கள் இரண்டு நாள் மீட்டிங் நடத்துங்கன்னு சொன்னாங்க, இரண்டு நாள் மீட்டிங் நடந்துங்கன்னு சொன்னாங்க. அன்பான பாஸ்டருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசுவை வாழ்வின் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெயபாரதி அன்பான சகோதரிக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பல வருடங்களாக அவங்க ஜாமக்காரன் ஜெபத்தில் வந்து ஜெபித்தவர்கள், அதனால் அவங்க நன்றாக எனக்கு தெரியும். அதனால் அருமையான ஒரு கிராமம். நாங்கள் முதல்ல பயந்தோம், கிராமத்தில் எதிர்ப்புகள் இருக்குமோ அப்படின்லாம் நினைத்தோம். ஆனால் ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வாதமாக நல்ல கூட்டங்களையும் கொடுத்து நல்ல அன்பாக எல்லாருமே உதவி செய்தாங்க. அங்கேருந்து வண்டி வாகனம் வருவதற்கு மிகவும் கஷ்டம். நம்ம ஓட்டுநர் வெறும் திறமைசாலி, அருமையாக என்ன செஞ்சாங்க, ஓட்டி அழகாக கொண்டு விட்டுருக்காங்க. இன்றைக்கு உங்கள் ஊரில் ஒரு பெரிய சந்தோஷம். அலையில சொல்லுவோமா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் செய்தி மூலமாக என்ன செய்கிறார், அன்பான சகோதரர் அவர்கள் டேனி அவர்கள் பல வருடங்களாக எங்களோடு ஊழியம் செய்தவர்கள், அவர்கள் இன்றைக்கு தேவ செய்தி அளிக்க இருக்கிறார்கள். அவர் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. ஆமென். அண்ணன் வந்து எல்லாருக்கும் நன்றி சொன்னாங்க. ஆனால் நீங்கள் வரலன்னா இந்த கூட்டம் வந்து ஆசீர்வாதமாக இருக்காது. வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய ஊழியத்தின் மூலமாகவும் நாங்கள் நன்றியும் வாழ்த்துலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நம்மிடத்திலே சகோதரர் டேனி அவர்கள் குறும்பூர் பகுதியில் இருந்து இயேசுனுடைய ஊழியத்தை செய்கிற டேனி அவர்கள் இப்பொழுது நமக்கு செய்தியை கொண்டு வருவார்கள். ராஜ்குமார் மிக தமிழ்நாட்டிலே சிறந்த ஒரு இசை கலைஞர்னு சொல்லலாம். இப்படி ஒரு இசை வாசிக்கிறோம் நான் இதுவரை இங்கு பார்த்ததில்லை. மிக அற்புதமாக இசைக்கருவி வாசித்தார்கள், அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான சாட்சியை சொன்ன, அருமையான எழுதின பாடலை பாடிய சகராஜ் அவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த இந்த கிராமத்தின் பெரியவர்கள், ஊர் மக்கள், எல்லா வாலிப சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள் எல்லோருடைய ஒத்துழைப்பை பார்த்து மிக நெகிழ்ச்சி அடைந்தேன். அருமையான கடை வைத்திருக்கிறவர்கள் எல்லாருமே நல்ல ஆதரவு கொடுத்தீர்கள். கர்த்தர் மெய்யாகவே இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ண அவர் போதுமான தெய்வமாயிருக்கிறார். என கண்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட இருக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு பகுதியையும் ஆசீர்வதி தந்தார். இந்த வார்த்தை பகுதியும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதி தருவாராக. வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 18 சங்கீதம் 28 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே இவ்விதமாக வேத வசனம் சொல்லுகிறது. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர்,
என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த உலகத்திலே அநேக மக்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யார் என்னுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை தருவது? என்றைக்கு என் இருள் மாறும் என்று ஏங்குகிற புலம்புகிற அநேக மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். என கண்பானவர்களே, பலவிதமான இருளிலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள், இருளில் இருந்த எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைத்தது. என கண்பானவர்களே, எங்கே சங்கீதக்காரன் தாவீது விதமாக சொல்லுகிறான், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் வாழ்க்கையிலும் இருளாயிருக்கிறது, யார் என் வாழ்க்கையை வெளிச்சமாக்குவது? என் குடும்பத்தில் இருளாயிருக்கிறது, யார் என் குடும்பத்தின் இருளை மாற்றுவது? என் கிராமம் ஒரு இருளுக்குள்ளே இருக்கிறது, யார் என் கிராமத்தின் இருளை மாற்றுவது? நாங்கள் வசிக்கிற பகுதியில் இருளாயிருக்கிறது, எப்பொழுது இந்த இருள் மாறும் என்று சொல்லி என கண்பானவர்களை நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் இருளில் உள்ள ஜனங்களை பெரிய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த தெய்வம். அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லும் போதே உங்கள் இருளெல்லாம் மாறிவிடும். அல்லேலூயா. என கண்பானவர்களே, இன்றைக்கும் நாம் வாழ்கிற தேசத்திலே இருண்ட கண்டம் என்று சொல்லி இருக்கிறது. இருள் இந்த உலகத்தில் ஆங்காங்கே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேசத்திலே ஆங்காங்கே இருண்ட தேசம் இன்றைக்கு வெளிச்சமாகிக் கொண்டிருக்கிறது, வெளிச்சமாகிக் கொண்டிருக்கிறது. நாம் வசிக்கிற இந்த தேசத்தை நாம் சூழ்நிலையை திரும்பி பார்த்தோமானால் இருளான பகுதிகள் இன்றைக்கு வெளிச்சமாகிக் கொண்டிருக்கிறது. காரணம், இயேசு என்கிறவர் எங்கே வருகிறாரோ அங்கே இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகிறது. கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு உங்க வாழ்க்கையில வந்தா இருள் மாறிவிடும். இருளை வெளிச்சமாக்குகிறவர் இயேசு. இங்க சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என கண்பானவர்களே, நீங்கள் வெளிச்சத்தை தேடி ஓடி இருக்கலாம், இன்றைக்கு வெளிச்சம் உங்களை தேடி வந்திருக்கிறது. வெளிச்சமாக இயேசு இந்த புதிய ஆண்டில் உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். ஒருவேளை உங்க வாழ்க்கையிலே இருண்டு போய் இருக்கிறதா? உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை ஏற்றுவதற்கு ஆள் இல்லையா? இவர்களை நம்பினேன், இவர்களின் வாழ்க்கையை வெளிச்சமாக்கவில்லை. என் பிள்ளைகளை நம்பினேன், இவர்களின் வாழ்க்கையை இருளை வெளிச்சமாக்கவில்லை. யார் என் இருளை மாற்றுவது என்று அங்கலாய்ப்போடு கண்ணீரோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ ஜனமே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி நான் சொல்லட்டும். தேவரீர் உங்கள் விளக்கை ஏற்றுவார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று தாவீது சொல்லுகிறான். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு விளக்கத்தை, ஒரு வெளிச்சத்தை தரும்படி வந்திருக்கிறார். என கண்பானவர்களே, நாம் வாழ்கிற இந்த தேசத்திலும் அநேக பகுதிகள் இருண்ட பகுதி இன்னைக்கு வெளிச்சமாகிக் கொண்டிருக்கிறது. காரணம், இயேசு கிறிஸ்து. உகாண்டா என்கிற ஒரு தேசம், நாம் வாழ்கிற இதே தேசத்திலே, இந்திய தேசத்தில் நாம் வாழ்கிறோம், இதே போல உகாண்டா என்கிற ஒரு தேசம், அந்த தேசம் ஒரு இருளுக்குள்ளே போய்விட்டது. என்ன இருள் என்று சொன்னால், வியாதி என்கிற இருள். அந்த தேசத்திலே டாக்டர்கள் எல்லாரும் சொல்லிவிட்டனர், இன்னும் சில ஆண்டுகளுக்குள் இந்த தேசம் அழிந்துவிடும். ஏன் என்று சொன்னால், அந்த தேசம் எய்ட்ஸ் நோயினாலே பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த தேசத்தில் வசிக்கிற 90% பேருக்கு எய்ட்ஸ் வியாதி வந்துவிட்டது. சீக்கிரத்தில் இந்த தேசம் எய்ட்ஸ் வியாதியிலே மரித்துவிடும், தேசம் அழிந்துவிடும் என்று சொல்லி டாக்டர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிவிட்டனர். என கண்பானவர்களே, ஒரு வியாதி என்கிற இருள் அந்த தேசத்தை பிடித்து விட்டது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வியாதி என்கிற இருள் வந்திருக்கலாம், கடன் என்கிற இருளில வந்திருக்கலாம், இல்ல இந்த பாவம் என்கிற இருளில வந்திருக்கலாம். இயேசு வெளிச்சத்தை தருவார். அந்த தேசத்துல டாக்டரால் கைவிடப்பட்டது அந்த தேசம், சில ஊழியர்கள். இன்னைக்கு நாங்கள் ஒரு சிலராக உன் நடுவில் வந்து ஆண்டவருடைய அன்பை அறிவிக்க வந்தது போல சில ஊழியர்களாக புறப்பட்டு அந்த உகாண்டா தேசத்துக்கு போனார்கள். அந்த தேசத்தின் மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொன்னார்கள். இயேசு நிச்சயமாகவே உங்கள் வியாதி என்கிற இருளை மாற்றுவார் என்று சொன்னார்கள். என கண்பானவர்களே, இன்றைக்கு அந்த தேசம் அழிந்துவிடும் சொன்ன அதே டாக்டர்கள் முன்பாக, அதே ஆராய்ச்சியாளர் முன்பாக, இன்றைக்கு அந்த தேசம் வியாதியிலிருந்து விடுதலை பெற்று இயேசுவின் தேசமாக இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தேசத்தில் ஒரு பிரதமர் பதவியேற்றார். அவர் இவ்விதமாக சொன்னார், ஐ டெக்ளேர் திஸ் கண்ட்ரி ஆஸ் எ கிறிஸ்டியன் கண்ட்ரி. அந்த தேசத்தில் ஊழியர்கள் வந்து ஊழியம் நிறைவேற்றி இயேசுவின் அன்பை சொன்னதினாலே அந்த தேசத்தில் பாவ இருள்கள் விலகி, வியாதி இருள் விலகி, அந்த தேசம் இன்னைக்கு ஒரு வெளிச்சத்தின் தேசமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு அந்த தேசம் அழிந்து போகும் என்று சொன்ன தேசம் இன்றைக்கும் வியாதி இல்லாமல், அத்தனை பேரும் வியாதியிலிருந்து விடுதலை பெற்று அது ஒரு கிறிஸ்தவ தேசமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கும் இருண்ட கண்டங்களை இயேசு வெளிச்சமாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு தேசத்தையே மாற்றுவாரானால் உங்க வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா? உங்களுடைய குடும்பத்தை மாற்ற மாட்டாரா? இந்த கிராமத்தை மாற்ற மாட்டாரா? என கண்பானவர்களே, தாவீது சொல்லுகிறான், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர்.
நீர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவீர் என்று சொல்லுகிறார். யோபு பக்தன் இவ்விதமாக சொல்லுகிறார், தேவன் அருளின வெளிச்சம் என் தலைமேல் இருக்கிறபடியால் நான் இருளை கடந்தேன் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருளை நீங்கள் கடந்து போக வேண்டுமானால் இயேசு என்கிற ஒரு வெளிச்சம் தேவை. என கண்பானவர்களே, எத்தனையோ வெளிச்சத்தை நீங்கள் தேடி போயிருக்கலாம், இந்த இயேசு என்கிற வெளிச்சத்துக்கு வந்து பாருங்கள். இந்த இயேசு உங்களை வாழ வைக்கிறவர். எப்பேற்பட்ட இருளிலே உங்கள் வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கலாம். பாவம் என்கிற இருள், சாபம் என்கிற இருள், வியாதி என்கிற இருள், கடன் என்கிற இருள், பிசாசு போராட்டம் என்கிற இருள். என கண்பானவர்களே, இயேசு எவ்வித இருளையும் மாற்றுகிற தெய்வம். உங்கள் முன்பாக நிற்கிற நான் ஒரு கட்டுக்கதை உங்கள் நடுவில் சொல்லவில்லை. என் இயேசு இருளை வெளிச்சமாக்குறவர் என்று நான் உணர்ந்து அறிந்து உங்கள் நடுவில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என கண்பானவர்களே, உங்கள் முன்பாக நிற்கிற என்னுடைய குடும்பம் மிக பெரியது. என் பெற்றோருக்கு பிள்ளைகள் அதிகமாக ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு உங்கள் முன்பாக நிற்கிற என்னை அநேகருக்கு தெரிந்திருக்கும், அநேகருக்கு தெரியாமல் கூட இருக்கும், பரவாயில்லை. என் பெற்றோருக்கு 13 பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்தார். இப்பொழுது நிறைய பேர் தூக்கம் கலைஞ்சிருக்கு. எங்க பெற்றோருக்கு எத்தனை பிள்ளைங்க? 13 பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்தார். எனக்கு 6 அண்ணன். இங்கே யாருக்காவது 6 அண்ணன் இருக்கிறாங்களா? இருக்க வாய்ப்பே இல்லை, அதில் நாங்கள் பாஸ் ஆகிட்டோம். 4 சகோதரி, 4 அக்காமார். இங்கே யாருக்காவது 4 அக்கா இருக்கீங்களா? எனக்கு 4 அக்கா இருக்கே, அப்படின்னா கை தூக்குங்க. இதுலேயும் நாங்கள் பாஸ் ஆகிட்டோம். ஆ, ஒரு அக்கா இருக்காங்க, வாழ்த்துக்கள். 2 தம்பி. மொத்தம் எங்கள் குடும்பத்தில் 13 பிள்ளைகள். எனக்கு அன்பானவர்களே, 2 பிள்ளை 3 பிள்ளை வச்சுட்டே வளர்க்குறது பெரும்பாடாக இருக்கு. ஆமாம், ஒன்று இங்கே இருக்கு, ஒன்று அங்கே ஓடுது, ரொம்ப பெரிய பிரச்சனை. 13 பிள்ளைகள். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, எது தான் பெரிய செல்வம்? பிள்ளை செல்வம் தான் பெரிய செல்வம். ஆண்டவர் அந்த செல்வத்தை எங்களுக்கு கொடுத்தார். பாருங்கள், 13 பிள்ளைகள் என்பதனால எங்கள் வாழ்க்கையே இருண்டு போய்விட்டது. எங்கள் பெற்றோர்கள் மிகவும் வேதனைப்பட்டு எங்களை வளர்க்க வேண்டிய சூழ்நிலை. அந்த நாட்களிலே மிகவும் பசி பட்டினி பஞ்சம் நிறைந்த நாட்கள். ஒருவேளை உணவுக்காக ஏங்கி தவித்த நாட்கள் உண்டு. உறவுகள் சொந்தங்கள் இருந்தாலும் உதவி செய்யவில்லை. வேடிக்கை பார்த்தது, எப்பொழுது இந்த குடும்பத்தில் என்ன சம்பவிக்கும், யார் மரித்து விடுவார்களோ தெரியவில்லை. 13 பிள்ளைகளை வைத்து இந்த குடும்பத்தை நடத்துவது கடினம் என்றுதான் உலகம் சொல்லிற்று. உண்மைதான், 13 பிள்ளைகளை வைத்து ஒருவருடைய வருமானத்தை நடத்துவது முடியாதுதான். ஒரு மிகப்பெரிய ஒரு இருண்ட சூழ்நிலை தான். என கண்பானவர்களே, அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே எங்கள் தாயார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டார்கள். எனக்கு உலகம் உதவி செய்யவில்லை, உறவுகள் உதவி செய்யவில்லை, ஆனால் நீரின் விளக்கை ஏற்றுவீர். அல்லேலூயா. உமாலை நான் இந்த இருளை கடந்து போவேன். 13 பிள்ளைகளையும் நீர் வளர்த்து தர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் எங்கள் தாயாரும் தகப்பனாரும் ஆண்டவரை பிடிக்க ஆரம்பித்தார்கள். என கண்பானவர்களே, மிகவும் பசி பட்டினி. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பணங்களங்க சாப்பிட்டுட்டு போன நாட்கள் உண்டு. டிவி என்பது எங்கேயோ ஒரு வீட்டில் இருக்கும், பார்க்குவதற்கு ஓடுவோம். அப்படிப்பட்ட மிகவும் வறுமை நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆனால் அப்படி இருந்த எங்கள் வாழ்க்கையை இன்றைக்கு இயேசு அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. குறும்பூர் பகுதியிலே ஒரு ஊழியக்காரர் விதமாக வந்தார். இதே போல கூட்டம் நடத்திவிட்டு எல்லா கூட்டத்திலும் எங்கள் அம்மா முதலாளாக இருப்பாங்க. நாலு மாவடி கூட்டமாக இருக்கட்டும், எந்த ஊழியர் நடத்தின கூட்டமாக இருக்கட்டும், முதலாளாக இருப்பாங்க. முடித்த உடனே ஊழியக்கார்ட்ட ஜோம்னு போங்க, ஐயா எனக்கு எத்தனை பிள்ளைங்க? 13 பிள்ளைங்க, எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், ஜெபிங்க. அப்படி ஒவ்வொரு ஊழியக்காரட்ட போய் ஜெபிக்கிறதுனாலே ஒரு ஊழியக்காரர் விதமாக சொன்னார், அம்மா 13 பிள்ளைகளுக்கு சாப்பாடு பொங்குற மாதிரி ஒரு ஹோட்டல் கடை ஆரம்பித்தா என்ன அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், அப்படி ஆரம்பிக்கப்பட்டதான் குறும்பூரில் ஜோசப் ஹோட்டல். எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரிந்திருக்கும், அவங்களுடைய பையன்தானா. பாருங்கள், அந்த குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் பசி பட்டினி போவதற்கு ஆண்டவர் நல்ல ஹோட்டல் தொழிலை கொடுத்தார். ஹோட்டல் ஒருவேளை வியாபாரம் விற்கலன்றீங்களே, மிச்சம் மீதி இருக்கிறதா யாருக்கு தான்? பிள்ளைகளுக்கு தான். பசி பட்டினியெல்லாம் ஆண்டு மாற்றினார். எங்கள் குடும்பத்தை ஆண்டு போசிக்க ஆரம்பித்தார். அது மாத்திரமல்ல, ஒரு ஓலை பலகையில் பலகையில் அடித்த ஒரு கோழி கூடு போல வீட்டில் வளர்ந்து வந்தோம். எங்கள் வாழ்க்கையே இருண்டு போய் இருந்தது. ஆனால் அந்த இயேசுவை உறுதியாக எங்கள் பெற்றோர் பிடித்து கொண்டார்கள். ராத்திரி நேரத்தில் யார் அவங்க தலையில் கை வைத்தது போல் இருக்கும், யார் அது சொல்லி பார்த்தா அவங்க தாயார் கண்ணீரோடு ஜபிப்பார்கள். இந்த பிள்ளை இருளை வெளிச்சமாக்க வேண்டும், இந்த பிள்ளை எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக எங்கள் தாயார் கண்ணீரோடு ஜபித்தார்கள். என கண்பானவர்களே, இன்றைக்கு எங்கள் சூழ்நிலையை பார்க்கும்போது ஒரு மரத்தில் அடிக்கப்பட்ட ஒரு வீட்டில் அல்ல. அண்ணாந்து பார்க்கத்தக்க கத்த நல்ல வீடை கட்டி கொடுத்து அத்தனை பிள்ளைகளுக்கும் 13 பேர் திருமண காரியத்தை நடத்தி கொடுத்து 13 பேருக்கு பிள்ளை செல்வங்களை கொடுத்து கத்தர்கள் ஆசீர்வதி. கைகளை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்னைக்கு பார்க்குறவங்களாம் கேட்குறாங்க, அம்மா எப்படிமா 13 பிள்ளைகளை பார்த்தீங்க? அந்த ரகசியத்தை சொல்லிதாங்க, 2 பிள்ளையே வளர்க்க முடியல. எனக்கு அன்பானவர்களே, எங்கள் அம்மா சொல்கிற காரியம், ஒவ்வொரு நாளும் காலையில் ஜெபம் பண்ணுவேன்,
காலையில் அந்த பிள்ளை அதில் உட்காருனா போதும், சாயங்காலம் வரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம் அதிலே உட்கார்ந்துருக்கும். அந்த இடத்த விட்டு என்ன செய்யாது, எவ்வளோ பெரிய அதிசயம். ஆண்டவர் எங்கள் இருளை வெளிச்சமாக்கினபடினாலே இன்றைக்கு நான் உங்கள் நடுவில் வந்து நிற்கிறேன். என கண்பானவர்களே, ஏதோ ஒரு இருள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், கடன் என்கிற இருளாக இருக்கலாம். இந்த கடனிலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும்? இயேசு இருக்கிறார். சோர்ந்து போய்விடாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வறுமையில் இருக்கலாம். ஐயா, நீங்கள் சொன்னது போல எங்களுக்கும் உணவு மிகப்பெரிய பஞ்சம், மிக உங்கள் குடும்பம் வறுமையில் இருக்கிறது என்று நினைக்கலாம். இயேசு உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். உங்கள் வாழ்க்கையிலே எந்தவித நன்மையை இழந்து போய் இந்த இடத்துல வந்திருந்தால் இந்த புதிய ஆண்டிலே ஆண்டு உங்கள் இருளை வெளிச்சமாக்குவேன் என்று சொல்லுகிறார். இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் விளக்கை ஏற்றுவார். இயேசு என்கிற நாமத்தை நம்பி வந்தபடினாலே அவர் உங்களை விடுதலையாக்குவார். வேதம் இவ்விதமாக சொல்லுகிற சங்கீதம் 91:14 வாசிக்கும் போது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். என கண்பானவர்களே, வாஞ்சையோடு இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீங்க. மெய்யாகவே ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மீது படுகிறது. ஒருவேளை வர முடியாமல் வீடுகள் அமர்ந்திருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு என் வாழ்க்கையில வெளிச்ச வேண்டும் சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கலாம். இந்த இயேசு உங்களுக்கும் அருகில் இருக்கிறார். தேவன் சமீபத்துக்கு மாத்திரம் அல்ல, தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஒரு வாஞ்சை. என கண்பானவர்களே, வேதத்தில் ஒரு மனிதனை குறித்து நான் சிந்தித்து உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 நேராக வேதத்தை திருப்பி கொள்ளும் போது அங்கே ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். இவர் யார் என்று சொன்னால், அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாகிய ஒரு சகையு என்கிற ஒரு மனிதன். இங்கே நாம் நினைக்கிறோம் மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு வாழ்க்கையில வெளிச்சம் இருக்கிறது, அவங்க வாழ்க்கையில இருள் இல்லை என்று அநேகர் எண்ணுகிறாங்க. பணம் தான் முக்கியம், பணம் இருந்தால் எல்லாமே வந்துவிடும் சொல்லி எண்ணுகிறோம். ஆனால் இங்கே ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம், அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தானாம். ஐஸ்வர்யம் அவன் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கவில்லை, அவன் வாழ்க்கையில வறுமையை மாற்றவில்லை, அவன் வாழ்க்கையில பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, சாபத்திலிருந்து விடுதலை இல்லை, வியாதியிலிருந்து விடுதலை இல்லை. நாம் நினைக்கிறோம் காசு பணம் இருந்துட்டா போதும் வாழ்க்கையில வெளிச்சம் வந்துவிடும். இல்லை என கண்பானவர்களே, உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை இயேசு ஒருவரே தருவார். அல்லேலூயா. உலகம் உங்கள் வாழ்க்கையில தர முடியாத நிம்மதியை இயேசு தருவார். இந்த உலகம் தர முடியாத ஆசீர்வாதத்தை இயேசு தருவார். இவன் ஐஸ்வர்யவானா இருந்தான், ஆயக்காரனுக்கு தலைவன், இன்கம் டாக்ஸ் ஆபீசர், மிகப்பெரிய பணக்காரன் தான் இந்த சகை என்கிற மனிதன். ஆனா உன் வாழ்க்கையிலே இருள் இருந்தது. என்ன இருள்? அதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது உன் வாழ்க்கையிலே ஒரு வாஞ்சையோடு கூட ஆண்டவரை தேடி வருகிறான். 3 வாசிக்கும் போது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். எப்படி வந்தானா? இயேசு எப்படிப்பட்டவரோ, இந்த இயேசுவை எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். அவர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? இருளை வெளிச்சமாக்குகிறவர். அந்த இயேசுவை அவன் எப்படி தேடின? ஒரு வாஞ்சையோடு தேடினானா? எங்க பெற்றோர்கள் 13 பிள்ளைகளையும் வைத்து விட்டு வாஞ்சையோடு ஆண்டவரை தேடினார்கள். அந்த தேடினதின் விளைவு இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் சந்ததிகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி இந்த கிராமத்தை நீங்க வாஞ்சையோடு வந்திருக்கிறீங்க. எனக்கு இந்த கிராமத்தை நன்கு கிறிஸ்துவுக்குள் அறிவேன். 2013 சில 10 முன்பாக ஆபிரகாம் சார்லஸ் அந்த அருகிலே ஒரு வயல் நிலத்திலே ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம் நடத்தின. அந்த கிராமமே இங்கே வந்திருந்தது. வாஞ்சையோடு ஓடி வந்த அநேகர் எனக்கு தெரியும். கிராமத்தில் அநேகர் அந்த நாளில் இயேசுவை ஏற்றுக்கொண்டதை நான் அறிந்திருக்கிறேன். என கண்பானவர்களே, இந்த கிராமம் வாஞ்சையுள்ள கிராமம். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 91:14, அவன் இடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். வாஞ்சையோடு அவரை தேட வேண்டுமாம். உங்கள் இருள் வெளிச்சமாய் மாற வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வாஞ்சையோடு இருக்கிறவர்களை தேடி வந்திருக்கிறேன். இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் ஒரு வாஞ்சை தேவை. இந்த இயேசு கிட்ட போனால் என் இருள் மாறும். இந்த இயேசு கிட்ட போனால் இந்த இயேசு என்ன வாழ வைப்பார். என கண்பானவர்கள், இந்த இயேசு கிட்ட வந்து ஒருவரும் தரித்திரர் ஆனதில்லை, ஒருவர் பிச்சைக்காரர் ஆனதில்லை. இன்றைக்கு நாம் பார்க்கிற அநேக இந்திய தேசத்தில் பல கிராமங்கள் ஓடு வீடுகளாக இருக்கிறது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வெளிநாட்டை சற்று நீங்கள் நோக்கி பார்த்தால் அண்ணாந்து பார்க்கத்தக்க 100 மாடி 110 மாடி பில்டிங் கட்டடங்கள் இருக்கிறது. எங்கும் ஓட்டு வீடு ஓலை வீடு பார்க்க முடியாது. இயேசுவை தேடி வந்த அத்தனை பேர் வாழ்க்கையில் இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை வெளிச்சமாக்கும்படி வந்திருக்கிறார். வாழ்க்கையில் ஏதோ ஒரு இருள வந்திருக்கலாம். ஐயா, விட முடியாத பாவ பழக்கம், விட முடியாத கடன் பாரம், மீண்டும் மீண்டுமாக கடன் வாங்கி கொண்டே இருக்கிறேன், இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தேவை. என கண்பானவர்கள், வேதம் சொல்லுகிறது, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். ஆண்டவர் அப்படிப்பட்ட வெளிச்சத்தை தர வல்லவராய் இருக்கிறார். பாவம் என்கிற இருளிலிருந்து, சாபம் என்கிற இருளிலிருந்து, வியாதி என்கிற விருளிலிருந்து
பிசாசு போராட்டம் என்கிற அத்தனை இருளிருந்து ஆண்டவர் விடுதலை தர வேண்டுமானால் இந்த சகையோ ஐஸ்வர்யவான இருந்தாலும் வாஞ்சையோடு தேடினானா? இன்றைக்கு ஆண்டவர் வாஞ்சி உள்ளவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு தேவை, இயேசுவை நான் உறுதியாய் பிடித்துக் கொள்வேன், இயேசுவிடத்துல வந்துட்டு ஒரு கூட்டத்தில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தையா. ஆபிரகாம் சார்லஸ் அந்த கூட்டத்தில் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு நாள் மோடியில் ஏதோ ஒரு கூட்டத்தில் இயேசுவை பிடித்திருக்கலாம், ஆனால் அது உறுதியாக நீங்கள் நிற்கணும். பாஞ்சையாய் அவரை தேடி வந்த நீங்கள் இந்த இயேசுவை விட்டு விடாதிருங்கள். என கண்பானவர்களே, இவன் ஒரு ஐஸ்வர்யவான் தான், ஆனா வாஞ்சியோடு கூட இருக்கிறான். இயேசு எப்படிப்பட்டவர்? என் வாழ்க்கையில உள்ள இருளை மாற்றுவாரா? அங்குள்ள சூழ்நிலை பார்க்கும் போது அந்த சகையு என்கிற மனிதன் ஒரு குள்ளனாய் இருக்கிறான், அவனாலே ஆண்டவரை பார்க்க முடியவில்லை. ஒருவேளை ஆண்டவரை பார்ப்பதற்கு அவனுக்கு உருவம் ஒரு தடையா இருந்தது, ஆனால் அவன் தடையை தாண்டி ஒரு மரத்தின் மேல் ஏறி நின்று பார்க்கிறான். எவ்வளவு பெரிய வாஞ்சை பாருங்கள். இன்றைக்கும் ஆண்டவரை தேடி வருவதற்கு ஏதோ ஒரு பிரயாசத்தை எடுத்து பாருங்கள், வாஞ்சையோடு கூட வந்து பாருங்கள். எங்கள் குடும்பத்திலே வாஞ்சையோடு ஆண்டவரை தேடினோம், இன்றைக்கு ஆண்டவர் எங்களை வாழ வைத்திருக்கிறார். உங்கள் கண் முன்பாக ஒரு சாட்சியாக நாங்கள் நிற்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரத்தில் நாங்கள் வாஞ்சையோய் தேடினபடினாலே எங்களை உங்கள் சந்ததி கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். என கண்பானவர்களே, இந்த சகோ என்கிற மனிதன் ஆயக்காரனுக்கு தலைவன், ஒரு வரி வசூலிக்கிற தலைவன், ஒரு ஐஸ்வர்யவான், ஆனாலும் இயேசுடத்துல போனாதான் வெளிச்சம் வரும். இந்த காசு பணத்தினால் அல்ல என்பதை உணர்ந்து வாஞ்சையோடு கூட அந்த மரத்தின் மீது ஏறுகிறான். ஆண்டவர் அதை பார்த்தார், ஆண்டவர் அதை பார்த்தார். இன்றைக்கும் வாஞ்சையோடு பல விதமான வேலையை விட்டுட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, வாஞ்சையோடு இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறீங்க. என் வாழ்க்கையில் இருள் மாறும் என்று சொல்லி என கண்பானவர்களே, மெய்யாகவே மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. உங்கள் வியாதி என்கிற இருள் மாறி போய்விடும், உங்கள் வாழ்க்கையில் இருக்க சாபங்கள் மாறிவிடும், முன்னோர்கள் செய்த பாவம் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இயேசுவை வாஞ்சையோடு தேடி பாருங்கள், அவர் உங்களுடைய இருளை மாற்றி விடுவார். எங்கள் குடும்பமாக எங்கள் பெற்றோர்களை உட்கார்ந்து ஜெபிக்க வைப்பாங்க. 13 பிள்ளைகள் சுற்றி இருப்போம். ஒருத்தர் பாட்டு பாடட்ட, எங்கள் அப்பா நீளம் ஒரு பரம்பு வச்சிருப்பாங்க. யார் பாட்டு பாடல உங்களுக்கு அடி விழும், ஒரு ஆளுக்கு விழுற அடிதான் 13 பேருக்கும். வாஞ்சையாக ஆண்டவரை தேட வைச்சாங்க. எங்கள் பெற்றோர் தேடினது மாத்திரமல்ல, எங்கள் குடும்பத்தில் அத்தனை பேர் வாஞ்சையாக தேட வைத்தாங்க. அதன் விளைவு என்ன? ஒரு பிள்ளைகளுக்கும் பீடி சிகரெட்டு உலகத்தின் காரியம் கிடையாது. கைகளை தட்டி கத்து நன்றி செலுத்துவோம். 13 பிள்ளைகளையும் ஆண்டவருக்குள்ளே வாஞ்சையாக வளர்த்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கார். என கண்பானவர்களே, வாஞ்சையோடு அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த சகை என்கிற மனிதன் மிகப்பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் இருள் மாறவில்லை. ஒருவேளை பணம் இருக்கிறது, காசு இருக்கிறது என்று உலகம் ஒருவேளை நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஒரு நாள் அது உங்கள் நிம்மதியை கெடுத்துவிடும். அதே பணம் உங்கள் வாழ்க்கையில இருளாய் மாறிவிடும். இந்த பணம், காசு பணம் அல்ல, இயேசுதான் வெளிச்சத்தை தர முடியும். என கண்பானவர்களே, அவன் குள்ளனாய் இருந்தபடினாலே வாஞ்சையோடு கூட மரத்தின் மீது ஏறினான். நீங்கள் வாஞ்சையோடு இருக்கும் போது ஆண்டு உங்கள் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். இரண்டாவதாக அந்த சகை என்கிற மனிதனுடைய இருளை ஆண்டு வெளிச்சமாய் மாற்றுவதற்கு அவன் என்ன செய்தான்? 5 வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே இயேசு அந்த இடத்துல வருவதற்கு 4 வசனம், அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தின் மேல் ஏறினான். அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை, எப்படியாவது ஆண்டவன் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். ஆமா, இன்னைக்கு ஏதாவது கூட்டத்தில் வந்துட்டு போகணும் அப்படி நினைக்கவில்லை அவன். எப்படியாவது யாரை பார்த்துடணும், இயேசுவை பார்த்தான். அவனுக்குள்ள விசுவாசம், இயேசுவை பார்த்துட்டா போது என் வாழ்க்கையில இருள் என்ன செய்துவிடும், மாறிவிடும். இன்றைக்கும் நீங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். இந்த கூட்டத்தை அல்ல, இங்க இருக்கிற அலங்காரத்தை அல்ல, மேடையில் நிற்கிற எங்களை அல்ல, நீங்கள் இயேசுவை பார்க்கும் போது உங்கள் இருளெல்லாம் வெளிச்சமாய் மாறிவிடும். அல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது, எப்படியாவது இந்த இயேசுவை நான் என்ன செய்வேன், பார்ப்பேன். உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் தேவை, இந்த கூட்டத்திலே என் இருள் இயேசு வெளிச்சமாய் மாற்றுவார், இந்த ஆண்டிலே ஆண்டவர் என் இருளை மாற்றுவார், இந்த கூட்டத்திலே இந்த கூட்டத்தின் பின்பாக என் வாழ்க்கையில இருள் நீங்கி போய்விடும். விசுவாசித்து பாருங்கள். ஆண்டவரிடத்தில் வருகிறவர்கள் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மெய்யாகவே விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் இயேசு அற்புதம் செய்ய முடியும். இயேசு தம்மிடத்தில் வந்த ஒவ்வொருவர் பார்த்து கேட்டார், இந்த அற்புதத்தை செய்ய முடியும் என்று நீ விசுவாசி கிராயா. என கண்பானவர்களே, இவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது, இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் தேவை. விசுவாசம் என்றால் என்ன? நம்பிக்கை. உங்கள் நம்பிக்கையை இறைவன் இயேசு மீது வைத்து பாருங்கள். இந்த கூட்டத்திலே என்ன இருள் மாற வேண்டும், என் இயேசு மாற்றுவார் என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் வைத்து பாருங்கள். அவர் உங்கள் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். தாவீது சொல்லுகிறான், அவர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். உங்கள் வேல்கையில் எந்த இருளாய் இருக்கலாம், ஆண்டவரால் வெளிச்சத்தை கொண்டு வர முடியாத எந்த இருளும் கிடையாது.
உலக மனிதன் கண்டுபிடித்த லைட்டு ஒரு சுவிட்ச போட்டா இருள் வெளிச்சமாக சொன்னால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே விளக்க ஏற்றினாரானால் வாழ்க்கையில் அத்தனை இருளும் ஓடிவிடும். அல்லேலூயா. உலகம் தரக்கூடாத தர முடியாத சந்தோஷம் சமாதானத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த சந்தோஷத்தை சமாதானத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி இந்த இடத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். என கண்பானவர்களே, காசு பணத்தம் தர முடியாத சந்தோஷத்தை இந்த சகோயோ என்கிற ஒரு மனிதன் தேடினான். உன் வாழ்க்கையில பாவம் இருந்தது, அநியாயமான வருமானம் இருந்தது, இதெல்லாம் உனக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை தர முடியவில்லை, வாழ்க்கையில வெளிச்சத்தை தரவில்லை, மாறாக இருளைத்தான் தந்தது. அந்த இருள் மாறுவதற்கு இயேசுவிடத்திலே வாஞ்சையோடு கூட வந்தான். இரண்டாவதாக அவரை பார்க்க வேண்டும் சொல்லி விசுவாசத்தோடு வந்தான், அவர் மீது நம்பிக்கை வைத்தான். இந்த இயேசுவை பார்த்தால் என் வாழ்க்கை மாறி போய்விடும் என்று நம்பிக்கை வைத்தான். என கண்பானவர்களே, அவன் ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசரா இருந்தபடினாலே அநேகரை வரி வசூல் செய்வான். அவன் மிகவும் குள்ளனாய் இருந்தான். குள்ளனாய் இருந்தாலும் அதிகமாக வரி வசூல் செய்கிறதிலே அவன் பெரிய கில்லாடியாக இருந்தான். எனவே ஊர் மக்கள் எல்லாரும் அவனை வெறுத்தார்கள். காசு பணம் சந்தோஷம் தரும் நினைத்தான், தரவில்லை. மாறாக உலக மனிதர் அவனை கேவலமாக பேசினார்கள். இதோ போகிறான் பெயர் அநியாயமா சம்பாதித்தவன் சொல்லி சாபங்களை விட்டார்கள். அந்த சாபம் வாழ்க்கையை வியாதியாக நிம்மதியை இழக்க செய்து விட்டது. அந்த இருள் மாறுவதற்காக ஒரே வழி என்ன உண்டு? அவன் பார்த்தான், காசு பணத்தை எல்லாம் செலவழித்து பார்த்தும் விடுதலை இல்லை. ஒருவர் சொல்லுகிறார், இயேசு என் குருடு கண்ணை திறந்தார், இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லிக் கொண்டு ஓடுகிறார். அதுக்கு முந்தின அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் தெரியும், இதை கேள்விப்பட்டவுடன் அவனுக்கு ஒரு சந்தோஷம், இயேசு என் இருளையும் வெளிச்சமாய் மாற்றுவார், என் துக்கத்தையும் மாற்றுவார், என்னுடைய இருளான வாழ்க்கை மாற்றுவார் சொல்லி அவன் நம்பிக்கையோடு இயேசுவை தேடி போகிறான். மரத்தின் மீது ஏறுகிறான். எப்படியாவது அவரை பார்ப்பேன், அதுதான் விசுவாசம். எப்படியாவது அவரை நான் விடுதலை பெற்றுக் கொள்வேன். இந்த பாவ இருளிலிருந்து ஒரு விடுதலை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார், மகனே சகைவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் உங்கள் வீட்டிலே தங்க விரும்புகிறார். நீங்க நினைக்கலாம், என் வீடு ஒரு இருளாய் இருக்கிறது, பாவம் நிறைந்ததாய் இருக்கிறது, சாபம் நிறைந்ததாய் இருக்கிறது, என் வீட்டிலே நிம்மதி இல்லை, என் வீட்டில் ஆண்டவர் வசிக்கத்தக்க நல்ல காரியம் இல்லை நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பார்க்கிறபடி நான் பார்க்கிறவர் அல்ல, நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். என கண்பானவர்களே, ஒரு மனிதன் வீட்டுக்கு வந்தாலே பல காரியங்களை சரி செய்வோம். அதே போலத்தான் ஆண்டவர் வருகிறார் என்று சொன்ன உடனே அவன் தன்னை உள்ளத்தை சரி செய்து பார்க்கிறான். அவனுக்குள்ளே இருந்த காரியம் என்ன? பாவமான காரியம், அநியாயமான பணம் அவன் கையில் இருந்தது. உடனே அவன் சொல்லுகிற, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வர வேண்டாம், சற்று நில்லும் என்று சொல்லிவிட்டு அவன் வீட்டிலே போய் என்ன செய்கிறான்? அவன் எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிற. எட்டாம் வசனத்தை வாசிக்கும் போது, சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாக அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறான். என கண்பானவர்களே, மூன்றாவது அவனுக்குள்ளே மனம் திரும்புதல் உண்டானது. இந்த புதிய ஆண்டிலும் பாவ உணர்வடைந்து மனம் திரும்பினால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை தருவார். பாவத்தில் இருந்து கொண்டு ஆண்டவரனை ஆசீர்வதிக்க வேண்டும் சொன்னால் இந்த இயேசு உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. அவர் உங்கள் வீட்டுக்கு வர விரும்புகிறார், ஆனால் உங்களுக்குள்ள பாவம் இருக்கிறது. அவன் உடனே உணர்ந்து சொல்லுகிறார், ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வருவதற்கு முன்பாக நான் அநியாயமா சம்பாதித்த பணம் இருக்கிறது, பாவ வழியிலே சம்பாதித்தேன், என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி அத்தனையும் ஏழைகளுக்கு கொடுக்கிறான். அநியாயமா சம்பாதித்த பணம் யார் யாரிடத்துல வரி வசூல் செய்தானோ எல்லோருக்கும் அவன் நான்கு மடங்கு திருப்பி கொடுக்கிறான். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. என கண்பானவர்களே, வாஞ்சியோடு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கலாம், நம்பிக்கை அவர் மீது வைத்திருக்கலாம். அது மாத்திரமல்ல, பாவங்களை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும். இயேசு சொல்லுகிறார், உன் பாவத்தின் சம்பளம் மரணம். நீ செய்கிற பாவத்துக்கு ஒரு சம்பளம் உண்டு, அது என்ன? அந்த சம்பளம் மரணம். ஒரு நாளே நித்திய நரகத்துக்கு போய்விடக் கூடும். எனவே உன் பாவம் மனம் திரும்பும்படி, உன் பாவம் மன்னிக்கப்படும்படி இன்றைக்கு நீ மனம் திரும்ப என்று சொல்லுகிறார். அந்த சகையும் அதே இடத்துல நின்று பாவ உணர்வடைந்து அத்தனையும் அவன் அறிக்கை செய்கிறான். இயேசு அவனுடைய பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தார். என கண்பானவர்களே, அவனுடைய சகையும் வாழ்க்கையிலே இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக் கொண்டான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு
ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். பத்தாம் வசனம், இழந்து போனது தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். என கண்பானவர்களே, ஆண்டவர் உங்கள் இருளை வெளிச்சமாக்கும்படி வந்திருக்கிறார். உங்கள் இருளை அவர் வெளிச்சமாய் மாற்ற வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், வாஞ்சையோடு கூட அவரை தேடுங்க. இங்க மாத்திரமல்ல, எல்லா இடங்களும் வாஞ்சையா போங்க. இன்னும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைங்க. இந்த இயேசு என் வாழ்க்கை இருளை மாற்றுவார். நிச்சயமாக என் குடும்பம் நல்லா இருக்கும், என் சந்ததி நல்லா இருக்கும், என் இயேசு வாழ வைப்பார் சொல்லி நம்பிக்கை அவர் மீது வைங்கள். மூன்றாவது, பாவங்களை உணர்ந்து மனம் திரும்புங்கள். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறும். அந்த புதிய ஆண்டிலே இயேசு உங்க வீட்டுக்கு வர விரும்புகிறார், இயேசு உங்க உள்ளத்துல வர விரும்புகிறார், இயேசு உங்கள் வியாபாரத்துல வர விரும்புகிறார், இயேசு உங்களுடைய விவசாய நிலங்கள்ல வர விரும்புகிறார், இயேசு நீங்கள் தங்குகிற வசிக்கிற அறைகளுக்கு வர விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிற காரியம் இல்லாமல் உங்களிடத்துல இருப்பீர்களானால் ஆண்டவர் துக்கப்படுவார். பாவத்தோடு இருக்கிற இருதயத்துல இயேசு வர முடியாது. நான்கு பேர் நல்ல வெள்ளை சொல்லையமா போகிற இடத்துல ஒரு அழுக்கு ட்ரெஸ் போட்டுக்கொண்டு ஒரு நபர் போய் நிற்க மாட்டார். அதே போல இயேசு பரிசுத்தம் உள்ளவர், பாவம் நிறைந்த இருதயத்தில் அவர் வர முடியாது. இயேசுவே என்னும் இரத்தத்தினால கழுவும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவீர்களானால் இயேசு இன்றைக்கு உங்க வீட்டுக்கு வருவார். ஆண்டவர் சகை வீட்டை பார்த்து சொன்னது போல, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு இன்றைக்கு ரட்சிப்பை தர விரும்புகிறார். ரட்சிப்பு என்றால் என்ன? வெளிச்சம், அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையில சந்தோஷம், நீங்க நிம்மதியா ஹாப்பியா இருக்கீங்களா? இயேசு உங்க இருதயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. உங்க வீடு நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்குதா? இயேசு உங்க வீட்டுக்கு வந்து விட்டார். இன்றைக்கு சொல்லுங்க, இயேசு உங்க இருதயத்தின் தலைவராய் இருக்கிறாரா? இயேசு உங்க வீட்டின் தலைவராய் இருக்கிறாரா? இயேசு நீங்கள் வசிக்கிற அந்த பகுதிக்கு தலைவராய் இருக்கிறாரா? இல்லை என்றால் இந்த இயேசுவை வருந்தி அலையுங்கள். சகையு பணக்காரன் தான், ஐஸ்வர்யவான், ஆனா வாழ்க்கையில நிம்மதி இல்லை, வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை. பாவம் ஒரு நாள் மகிழ்ச்சியை தந்து விடாது, பணம் ஒரு நாள் மகிழ்ச்சியை தந்து விடாது, உலகம் ஒரு நாள் சந்தோஷத்தை தந்து விடாது. பாவத்திலே வாழ்ந்தால் ஒரு நாளே நரகம் உண்டு. என கண்பானவர்களே, ரெண்டு வாழ்க்கை இருக்கிறது. நாம் வாழ்கிற இந்த உலகம் ஓட்டம் முடிந்த பின்பு ஒன்னு நித்தியமான பரலோக வாழ்க்கை, இன்னொன்று நித்தியமான நரக வாழ்க்கை. பாவம் செய்கிறவர்கள் இந்த நரகத்துக்கு போய் விடுவார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் மன்னிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர்களுக்கு நித்திய பரலோகம். இந்த உலகத்தில் வெளிச்சம் மாத்திரம் அல்ல, நித்திய வெளிச்சத்தை இயேசு பரலோகத்திலும் தருவார். அல்லேலூயா. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இன்று மரித்தாலும் நான் பரலோகத்தில் இயேசுவை காண்பேன். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா? ஒருவேளை அந்த நம்பிக்கை இல்லை என்று சொன்னால், இந்த இயேசு எனக்கு வேண்டும், இந்த கூட்டத்தில் இயேசு என் இருளை வெளிச்சமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் நீங்கள் யாராய் இருக்கலாம். உங்களை இயேசு அழைக்கிறார். ஆண்டவரத்தில் பச்சபாதம் இல்லை, அவர் எல்லோரையும் நேசிக்கிற தெய்வம். இன்றைக்கு உங்களை நேசிக்கிறார். என கண்பானவர்களே, ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களுக்கான ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஏவிஎம் ராஜன், நாம் எல்லோரும் அறிந்திருப்போம். சினிமா துறையிலே ஏவிஎம் ராஜனை அறியாதவர்கள் இருக்க முடியாது. அவர்தான் இன்றைக்கும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் கூட உள்ள அநேகர் மரித்து விட்டார்கள். இந்த ஏவிஎம் ராஜன் ஒரு நாளில் மிகப்பெரிய சினிமா துறையில் மிகப்பெரிய அளவில் இயக்குநராக மிகப்பெரிய அளவில் வளம் வந்தவர். வாழ்க்கையில காசு பணம் அதிகமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் பல கோடிகளை சம்பாதித்துக் கொண்டிருந்தார். நல்ல அழகான மனைவி, நல்ல ரெண்டு பிள்ளைகள், வாழ்க்கை சந்தோஷமாக போய்கொண்டிருந்தது. அந்த ஏவிஎம் ராஜனை உலகமே அறிந்து கொண்டிருந்த நேரத்தில் வாழ்க்கையில ஒரு எண்ணம் தோன்றிட்டு, இந்த உலகத்தில் நான் வாழ விரும்பவில்லை, இந்த உலகத்தில் நான் மரிக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய வாழ்க்கையில 4 கோடி ரூபாய் கடன். எத்தனை கோடி கடன்? 4 கோடி ரூபாய் கடன். நல்ல பணம் வந்தது, எப்படியோ செலவு செய்து பணத்திலே எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டார். 4 கோடி ரூபாய் கடன் மத்தியிலே அவர் மரிக்க வேண்டும் சொல்லி இருக்கிறார். அவருக்கு வாழ்க்கையே இருளாகிவிட்டது. இந்த உலகத்தில் பெயர் புகழ் அந்தஸ்து இருந்து எதற்கு? இந்த சகைவை போல வாழ்க்கையில நிம்மதி இல்லை. உலக ஓட்டத்தை முடிக்க வேண்டும் சொல்லி விரும்பினார். ராத்திரியிலே தற்கொலை செய்வதற்காக எல்லா ஆயத்தங்களும் செய்து விட்டார். யார் அவர்? ஏவிஎம் ராஜன். உலகமே சினிமாவிலே அவரை திரும்பி பார்த்த ஒரு மனிதர், உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த மனிதர். இன்றைக்கு மறிப்பதற்காக எல்லா காரியத்தையும் செய்து விட்டார். அந்த ஏவிஎம் ராஜன் 4 கோடி ரூபாய் கடன் யாருமே அடைக்க முடியாது. அந்த சூழ்நிலையில இயேசுவிடத்திலே வருவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. என்னவென்று சொன்னால், ராத்திரியிலே தற்கொலை செய்து மறிக்க வேண்டும் சொல்லி நினைத்த ஏவிஎம் ராஜன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார். கடைசியாக மறிப்பதற்கு முன்பாக மனைவி பிள்ளைகளை பார்ப்போம் சொல்லி போய் பார்த்தார். அழகான மனைவி, ரெண்டு பிள்ளைகள். இதை விட்டுவிட்டு நான் ஏன் சாக வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உள்ளே வந்தது. எங்கு அதர கலது கதறி கதறி அழ ஆரம்பித்தார். அந்த சத்தத்தை கேட்டு மனைவி பிள்ளைகள் எழும்பினர்.
என்னாச்சு, ஏன் அழுகிறீங்க? எனக்கு இந்த உலகத்தில் வாழ பிடிக்கவில்லை, நான் மறிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாராம். அப்பொழுது அப்படிப்பட்ட நேரத்தில் குடும்பமாக கதறி அழுத போது அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. நான் எத்தனையோ ஒரு சினிமாவுக்காக இந்த வேதத்தை நான் படித்திருக்கிறேன், இந்த வேதத்தில் நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க, இந்த வேதத்தை நாம் வாசித்து விட்டு அடுத்த பின்பாக முடிவெடுக்கலாம் சொல்லி வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார். வேதத்தை வாசிக்க வாசிக்க ஆண்டவர் அவரோடு கூட பேசினார். இந்த ஏழை கூப்பிட்டான், கத்தர் கேட்டருளி அவன் இடுக்கத்திலிருந்தெல்லாம் விடுதலை ஆக்கினார். ஆண்டவரே, என்னையும் இந்த 4 கோடி ரூபாய் எடுக்கணும் இருக்கிறது, என்னையும் காப்பாற்றுவீரா? அதுதான் அவருடைய கேள்வி. குடும்பமாக ராத்திரியில இயேசுவை பற்றி எதுவும் தெரியாது. இயேசுவே, என் 4 கோடி ரூபாய் கடனை மாற்றுவீரா? இந்த இருளை மாற்றுவீரா? அதுதான் அவருடைய கேள்வி. ஒருவேளை இந்த ராத்திரி வேளையிலும் கடன் என்கிற இருளில வந்திருக்கலாம், இல்லை என்றால் வியாதி என்கிற இருளில வந்திருக்கலாம், இல்லை சொன்னால் பிசாசு போராட்டங்க வீட்டில் இருக்கு என்கிற இருளில் வந்திருக்கலாம். என கண்பானவர்களே, அவர் மீது நம்பிக்கை வைத்து கூப்பிடுங்கள், நிச்சயமாகவே ஆண்டு உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். கூப்பிட்ட சில நிமிடங்களில் என்ன நடந்தது? ஒரு இனம் புரியாத சந்தோஷம் அவரை ஆட்கொண்டது. மனைவி பிள்ளைகள் குடும்பமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி விட்டு இரவு தூங்கிவிட்டார்கள். மறுநாள் காலையிலே அவர் கதவை தட்டுகிற ஒரு சத்தம், ஒருவர் ஓடி வந்தார். ஐயா, நாங்கள் உங்களுடைய பத்திரம் என்று சொன்னார். நான் இது உங்களுக்கு பணம் கொடுக்கவில்லையே என்று சொன்னார். இல்லையே, நேற்று ராத்திரியிலே ஒருவர் வந்து நீங்கள் செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்தி விட்டார், காலையிலே உங்களிடத்தில் பத்திரத்தை கொடுக்க சொன்னார் யார் அது என்று யோசித்து பார்த்தார், குழம்பி போய்விட்டார். யார் அந்த அற்புதத்தை செய்தது? ஆண்டவர் இயேசு. ஆமென், அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய வாழ்க்கை இருளெல்லாம் மாறிவிட்டது. ஒரே நாள் ராத்திரியிலே தன் வாழ்க்கை முடிக்க வேண்டும் சொல்லி இருந்த நபர் இன்றைக்கும் அந்த சூழ்நிலையில் இந்த இடத்துல வந்திருக்கிற என கண்பான தேவ ஜனமே, இயேசு உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். திடீரென்று இன்னொருவர் ஓடி வந்தார். ஐயா, நீங்கள் தர வேண்டிய பணம் வேணாம். ஐயா வேண்டாம், ராத்திரியில் எனக்கு தூக்கம் வரவில்லை. ஒருவர் என்னோடு கூட பேசினார், நீ அநியாயமாக அவனிடத்தில் வட்டி வாங்குகிறாய், இந்த வட்டி வாங்குவதை நிறுத்திவிடு என்று சொன்னார். அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போய்விட்டேன், நான் உங்களிடத்தில் வரவேண்டு வாங்கின பணத்தை வாங்கிவிட்டேன், வட்டிக்கு உரிய இந்த பணங்களை தர வேண்டாம் என்று சொன்னார். யார் செய்தது? இயேசு செய்தார். அல்லேலூயா. ஒரே நாள் ராத்திரியிலே அவருக்கு இருந்த 4 கோடி ரூபாய் கடனும் அடைக்கப்பட்டது. இன்று வரைக்கும் இருந்து அவர் ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சியாக ஊழியத்தை செய்கிறார். அவருடைய இருளை ஒரே நாள் அன்று மாற்றிவிட்டார். போகிற இடங்கள்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், இயேசு என் இருளை வெளிச்சமாக்கினார். என கண்பானவர்களே, இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். எங்கள் வாழ்க்கையில இருளை வெளிச்சமாக்கினவர் உங்க வாழ்க்கையில மாற்றுவார், உங்க குடும்பத்துல மாற்றுவார், உங்கள் நல்ல வீடுகளை கட்டி கொடுப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், இந்த கிராமத்தை ஆசீர்வதிப்பார். ஐயா, இந்த இயேசு எனக்கு வேண்டும், என் இருளையும் வெளிச்சமாய் மாற்ற வேண்டும் சொல்லி எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இருக்கிற இடங்கள்ல எழுந்து நின்று இயேசுவை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசு உங்கள் வாழ்க்கையில வந்து உங்கள் இருளை வெளிச்சமாக்குகிற நேரம் இது. என கண்பானவர்களை இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அம்மன் எத்தனை பேரோ அத்தனை பேர் பிள்ளைகள் இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளா நீங்கள் மாற முடியும். இருக்கிற இடங்கள்ல முடிந்தவர்கள் எழுந்து நின்று கொள்ளலாம், முடியாதவர்கள் பரவாயில்லை, இருக்கிற இடங்களை கண்களை மூடி, இயேசுவே என் வாழ்க்கையிலும் இருள் இருக்கிறது, என் இருளை வெளிச்சமாய் மாற்றும் ஐயா. 4 கோடி ரூபாய் கடனை உடைய ஏவியம் ராஜனின் இருளை ஒரே நாள் ராத்திரியில மாற்றின தெய்வம், நீ என்னைக்கும் என்னுடைய இருளை மாற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆமென். அருமையான செய்தி கொடுத்த எங்கள் குடும்பத்தில் இருளை மாற்றினவர், என் குடும்பத்தை இருளை மாற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆம் பிரியமானவர்களே, சகையும் வாழ்க்கையில இருளை மாற்றினவர் உங்க வாழ்க்கையில் இருளை மாற்ற விரும்புகிறார். வாஞ்சையோடு அவரை தேடி பாருங்க, வாஞ்சையோடு அவரை தேடி பாருங்க, அவர் மீது விசுவாசம் வைங்க, அவரை பார்க்கணும், அவரிடத்தில் விடுதலை பெறணும், அவர் மீது நம்பிக்கை வைத்து பாருங்க. கண்களை மூடி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. எதுவுமே தெரியலையா? கண்ணை மூடி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே என் இருளை வெளிச்சமாக்குங்க. எப்படி ஒரு மனுஷங்கிட்ட பேசுவீங்களோ அதே போல இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உங்க இருள் வெளிச்சமாய் மாறுகிற நேரம் இது. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்கள் இருள் எல்லாம் வெளிச்சமாகிவிடும். உங்கள் வாழ்க்கையில் வியாதி என்கிற இருள் வெளிச்சமாய் மாறிவிடும். வியாதி படுக்கைகள் மாறி போய்விடும். ஆமென், ஹாலேலூயா. கடன் பாரங்கள் மாறி போய்விடும். ஆமென், பிசாசு போராட்டங்கள் மாறி போய்விடும். பாவ அடிமத்தன கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் சொன்னபோது ஒரு வார்த்தை அனுப்பி விடுதலை கொடுத்தவர். ஆமென். ஒரே நாள் ராத்திரியில ஏவியம் ராஜன் அவருடைய கடன் பிரச்சனை மாற்றினவர் இன்றைக்கு உங்க இருளை வெளிச்சமாக்கும்படி வந்திருக்கிறார். நீங்கள் யாரா இருந்தாலும் வாஞ்சையோடு கூப்பிடுங்க, இயேசுவே என் இருளை வெளிச்சமாக்குங்க, பாவங்களை எடுத்து போடுங்க, வியாதியை எடுத்து போடுங்க, ஆண்டவர் பிசாசின் போராட்டத்தை எடுத்து போடுங்க, கூப்பிட கூப்பிட விடுதலை. ஆமென், ஹாலேலூயா. ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னாரே, ஆபத்திலே சிக்கி இருக்கிறீங்களா? ஆமென், அவர் நோக்கி கூப்பிடுங்க. இயேசு விடுதலை தருகிறவர், இயேசு அற்புதம் செய்கிறவர், இயேசு உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். ஆமே,
பாவ இருள் மாறிக்கொண்டிருக்கிறது, வியாதி இருள்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, பிசாசின் இருள்கள் விலகி கொண்டிருக்கிறது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். துக்கத்தை உண்டு பண்ணின எல்லா காரியங்களும் இப்பொழுது விலகி போவதாக. உன் பிள்ளைகள் வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்துக்கு நித்திய வெளிச்சமாய் வந்து எங்களை வாழ வைத்த தெய்வம், உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இறங்குவீராக. ஆமென். கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருக்கிறவர், இன்றைக்கு ஒரு நித்திய வெளிச்சமாக உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வெளிப்படுவீராக, வெளிப்படுவீராக. ஒவ்வொரு இருள்கள் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு வாழ்க்கையில போராடின பாவ இருள்கள் விலகி ஓடுகிறது. ஆமென். சாப இருள்கள் விலகி ஓடுகிறது. பல தலைமுறையாக பின்தொடர்ந்து வந்த சாபங்கள் இயேசு என்கிற நாமத்துக்கு முன்பாக நிற்க முடியாது. இயேசு என்று நீங்கள் வாஞ்சையோடு கூப்பிடுகிறபடியினாலே இன்றைக்கு உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு, இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பு. யார் யார் இயேசுவே என்று ஆமென் கூப்பிடுகிறீங்களோ, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் விடுதலை, ஒவ்வொரு வாழ்க்கையில வெளிச்சம். குடும்பங்கள் இருந்து கூப்பிட்டுக் கொண்டிருக்கலாம், படுத்த நிலைமையில வியாதியோடு கூப்பிடலாம். இப்பொழுது அவருடைய வெளிச்சம் உதிப்பதாக. கர்த்தரே நித்திய வெளிச்சமா இருக்கிறார். அந்த நித்திய வெளிச்சம் ஒவ்வொரு மீது இறங்கட்டும் ஆண்டவரே. குடும்பங்களில் காணப்படும் கடன்கள், பாவங்கள், சாபங்கள், வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. இந்த கிராமத்தை ஆட்கொண்ட எல்லா இருள்கள் விலகி போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவருடைய வெளிச்சம் இறங்கி கொண்டிருக்கிறபடியினாலே ஆமென் எல்லா இருள்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும், இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். பாடும்போதே கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே. பாடும்போது ஒரு விடுதலை உண்டாவதாக. சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும், இப்பொழுதே மாறுவதாக. வியாதிகள் மறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறுவதே. எல்லா துக்கங்கள் மாறட்டும், துக்க நாட்கள் முடிந்து போகும். மாறிடும், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒவ்வொரு மீதும் இந்த பிரசன்னம் இறங்கட்டும், இந்த பிரசன்னத்தில் விடுதலை உண்டு. இந்த பிரசன்னம் ஒவ்வொரு ஆட்கொள்ளட்டும். வார்த்தையிலே சுகம் உண்டாவதாக, மதுரம் உண்டாகட்டும், எல்லாவது ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வார்த்தையிலே ஆமென். ஒவ்வொரு மீதும் விடுதலையின் வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை. நீர் ஒரு வார்த்தை சொல்லாம் போதுமே, உங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. கிராமம் செழிப்பாகட்டும், ஒவ்வொரு குடும்பங்கள் செழிப்பாய் மாறுவதாக. ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரை மூடுகிறது. இந்த கிராமத்தை பிரசன்னம் மூடிக்கொண்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்களும் மெழுகு போல உருகி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா மலை போன்ற, பர்வதம் போன்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், சாபங்கள் இப்பொழுது விலகுகிறது. காத்து கருப்பு இருளின் போராட்டங்கள், ஆமென் ஹாலேலூயா, மந்திர தந்திர கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகிறது. இயேசு என்கிற நாமத்தை சொல்லி ஆமென் நீங்கள் கூப்பிட கூப்பிட எதிரான எரிகோக்கள் விழுகிறது. வியாதிகள் வறுமைகள் ஓடி போகிறது. எல்லா விதமான இருளான வாழ்க்கை வெளிச்சமாய் மாறுகிறது. விட முடியாத பாவத்திலிருந்து அநேகர் விடுதலை பெற்றுக் கொள்றீங்க. இனி இயேசுவுக்கு நன்றி சொல்லி சாட்சியா வாழங்களை ஒப்புக்கொடுங்க. இனி இந்த பாவத்தை நீங்கள் செய்ய முடியாது. விட முடியாத பாவத்திலிருந்து இயேசு என்கிற நாமத்தில் ஒரு விடுதலை. வியாதி என்கிற போராட்டத்தில் உள்ளவங்க மீது விசுவாசத்தோடு ஜெபித்தபடி நான் விடுதலை இறங்கிக் கொண்டிருக்கிறது. வியாதி பலவீனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. அற்புத சக்தி, அற்புத வல்லமை
ஒவ்வொரு நாட்கொள்ளுகிறது. மகளே உன் வேதனை நீங்க சுகமாயிரு, மகனே உன் வேதனை நீங்க சுகமாயிரு. வசனத்தை அனுப்பி ஆண்டவர் குணமாக்கி கொண்டிருக்கிறார். வீடுகளில் போராடுகிற காத்து கருப்பு இருளின் போராட்டங்கள், வெளிச்சம் வர வர இருள் ஓடி போகிறது. எப்படி ஒரு விளக்கை போட்டவுடன் இருள் மாறுகிறதோ, ரூம் முழுது வெளிச்சம் வருகிறதோ, அதே போல இயேசு என்கிற இருள், ஆம இயேசு என்கிற வெளிச்சம் வருகிறபடினாலே எல்லா பிசாசு என்கிற இருள்கள் ஓடி போகிறது. இயேசுவுக்கு முன்பாக எந்த இருளும் நிற்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தை விட்டு வாழ்க்கை விட்டு விலகி போ என்று கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், கடன் என்கிற இருளிலே அநேகருக்கு விடுதலை தேவை. ஆண்டவரே என் கடனை மாற்றும் என்று கூப்பிடுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. யார் யார் கடன் என்கிற இருளிலே கூப்பிடுகிறார்களோ, ஏவிஎம் ராஜன் அவர்கள் கடன் என்கிற இருளை மாற்றி கொடுத்தவர். ஒவ்வொருடைய கடன்களையும் தீர்த்து வைப்பீராக, புதிய வழிகளை திறப்பீராக. இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் சொன்னவர். ஒவ்வொரு பிள்ளைகளை கடனை மாற்றி கொடுங்க. கற்பத்தின் கண்ணிக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒரு புது ஜீவன் இறங்கட்டும் ஆண்டவரே. வருகிற நாட்களே கர்ப்பத்தின் கண்ணியோடு நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். திருமண தடைகள் மாறி போகட்டும். வேலைக்கான வழிகள் திறக்கப்படட்டும். விவசாயங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளைகளுடைய வாகனம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நல்ல நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சையோடு அழைத்தார்கள். நீ சொன்னீரப்பா வாஞ்சையோடு இருக்கிறவர்களை ஆமென் நான் விடுவிப்பேன் என்று சொன்னீங்களே, அவன் இடத்தில் வாஞ்சையாயிருக்கும்போது விடுவிப்பேன் சொன்னவர். இந்த வந்த இந்த கூட்டத்தில் வந்த ஒருவரையும் சும்மா அனுப்பக்கூடாது. விடுவித்து உம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கட்டளையிடுவீராக. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். உம்மாலே நான் இருளை கடந்து போவேன். நீர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவீர் என்று தாவீது சொன்னது போல உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்றி இருளை மாற்றி போட்டதற்காக நன்றி. ஒரு வார்த்தை சொல்லி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த அன்பிற்காக நன்றி. அப்பிரயோஜனமான ஊழியர்களப்பா, நாங்கள் கடமை செய்தோம். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு பெரிய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறது. இனி உங்கள் வாழ்க்கையில் இருளை நீங்கள் தேடியும் பார்க்க மாட்டீங்க. ஆண்டவரே உங்கள் நித்திய வெளிச்சமாக இருப்பார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். எல்லோரும் ஆண்டவருக்கு கரங்களை மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் அருமையான செய்தியை நமக்கு கொடுத்தார். இதில் யாரும் உங்களுக்கு சாட்சி சொல்லணும், வேற எந்த சாட்சி இல்லை. இந்த மீட்டிங்கில் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார். பாவத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை இயேசு எனக்கு தந்தார்ன்று உங்களுக்கு நம்பி நம்பணும். நம்பணும். நீங்கள் சோதித்து பாருங்கள், உங்கள் சரீரத்தில் என்ன வியாதி இருந்தோ அது இன்றைக்கு இப்போ இல்லை. அப்படிப்பட்டவங்க வந்து என்ன செய்யணும், சுருக்கமாக சாட்சி சொல்லலாம். இன்றைக்கு இந்த இடத்துல வேறு ஏதோ சாட்சி சொல்லப்படாது. மூலவர் ஜெபத்தில் அங்கே எங்கெல்லாம் போவீங்களா அங்கே சர்ச் இல்லைலாம் அது இல்லை. இந்த இடத்துல உள்ள சாட்சி இருக்குமானால் ஒரு சிலர் ரெண்டு பேர் வந்து சாட்சி சொல்லலாம். யாருக்கு அற்புதம் நடந்ததுன்னா உடனே வாங்க. அது ஆண்டவரை மகிமைப்படுத்துமா இருக்கும். வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு விசுவாசத்தை பெருக பண்ணும். சரி, அப்படியே ஜெபிப்போம். தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். நல்ல நாளுக்கா சோத்திர ஆண்டவரே. இந்த கிராமத்தில் வந்து ஆண்டவரே, ஆண்டவர் இந்த குரங்கன் தட்டில் வந்து ஆண்டவரே உடைய ஊழியத்தை நீர் செய்யும்படிக்கு நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக சிலாக்கியத்திற்காக சோத்திரம். இந்த குடு இந்த பிள்ளைகளை இந்த கிராமத்தை நீர் நேசிக்கிறதற்காக சோத்திரம் ஆண்டவரே. அநேகருக்கு விடுதலை கொடுத்தீர், நமக்கு சோத்திரம். அநேக பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை கொடுத்தீர், சோத்திரம் ஆண்டவரே. இன்றிலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த கிராமத்தில் வரப்போகிறதற்காக சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு ஆண்டவரே தோப்பனே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த கிராமத்தின் மக்கள் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டபடினால இந்த குழு கிராமம் ஆசீர்வதிக்கப்பட்டு செழிக்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்கன்ற வருங்காலத்தில் ஆண்டவரே இவர்களை பெரிய டாக்டராக, இன்ஜினியராக, கலெக்டராக, முதல்வராக, பிரதமராக நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. தேவனே இந்த கிராமத்தில் இருந்து படித்தவர்கள் எழும்ப வேண்டும் ஆண்டவரே. சின்ன பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிக்கிற நன்றி. இவருடைய தோட்டங்களை ஆசீர்வதிப்பீராக. இவர் என்னென்ன காரியத்தில் கையிட்டு வேலை செய்கிறார்களோ அதில் நூற்றுக்கு நூறு ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்படி ஆசீர்வதிக்கிறக்க நன்றி. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவன் பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமேன். எல்லோரும் இணைந்து சொல்லுவோமா, என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழுமையே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல வரங்கள் மறவாதே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்றார், தருவேன் என்றார் இயேசு, தருவேன் என்றார். இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்றார், தருவேன் என்றார் இயேசு, தருவேன் என்றார். அவர் மாற மாட்டார், உன்னை மறக்க மாட்டார். இலும் முன்னே நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் குறுக்கிட்டாலும், எரிகோ மதிலும் உன்னே நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் குறுக்கிட்டாலும், சத்துருவின் சேனை தொடர்ந்திட்டாலும், செங்கடலை பிளந்தே வழிவிடுவார். சத்துருவின் சேனை தொடர்ந்திட்டாலும், செங்கடலை பிளந்தே வழிவிடுவார். அவர் மாறமாட்டார், உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து உன்னை வழி நடத்திடுவார். அவர் மாறமாட்டார், உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து உன்னை வழி நடத்திடுவார். இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்றார், தருவேன் என்றார் இயேசு, தருவேன் என்றார். பெருமை படுத்திடுவேன்,
ஆசீர்வாதமாய் திரும்பிடுவான் பெருமை படுத்திடுவே நீ ஆசீர்வாதமாய்